പരിശുദ്ധ നാമത്തിക്ക് സ്തോത്രം ഉണ്ടാവതാ കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് സ്തോത്രം ഉണ്ടാകട്ടെ ഇരുന്നവരും ഇരുന്നവനും ഇരിക്കുന്നവരും ഇരിക്കുന്നവനും വരുന്നവരും വരുന്നവനും இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற ஈ லோகத்தை நியாயம் விதிக்கാൻ போகுனவனுமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தாவே இயேசுவின் நித்தல நாமத்தில் இந்த ஸ்நேக வந்தனம் மாறாத ஆண்டவர் மாறாத கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் எல்சடாயின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை அனுகிரகிக்குமாறாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை அனுகிரகிக்குமாறாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை அனுகிரகிக்குமாறாகட்ட ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை வணங்கி நாம் பிரார்த்திக்கலாம் Thank you Jesus Yeshuve nanne பச்சருடே பாடும் ஞான பச்சர்கோடே பாடும் ஞான் பானின் சபையில் மூக்தரோடு சேருவேன் பச்சர்கோடே பாடும் ஞான் அன்போடன் தாதன் பொன்மாரில் சேர்த்திடும் அன்போடன் தாதன் தன் பொன்மார்பில் சேர்த்திடும் இன்பமாய் வாழும் கூட ஞான் வாணிடும் பச்சர்கூடே பாடும் ஞான் வானின் சபையில் மூக்தரோடு சேருவேன் பச்சர்கூடே பாடும் ஞான் அன்பென்னும் ஆயுகில்லா அதுபோலென்னும் என் என்ப சிநேகிதரும் அன்பென்னும் ஆயுகில்லா அதுபோலென்னும் என் என்ப சிநேகிதரும் பொன் ஏசுநாதன புது ஜீவன் ஏற்றோராய் பொன் ஏசுநாதன புது ஜீவன் ஏற்றோராய் என்னோடனேச்சவர் என்னோ வாணிடும் பச்சர்கூடே பாடும் ஞான் வானின் சபையில் மூத்தரோடு சேருவே பச்சர்கூடே பாடும் பாதத்தில் வசிப்போர் பக்தர் இவர்க்கு இருலோகமும் துல்லியமா
பாதத்தில் வசிப்போர் பக்தர் இவர்க்கு இருலோகமும் துல்யமாம் தனவும் ஆரோக்கியமும் உடையோரும் வாணிடும் தனவும் ஆரோக்கியமும் உடையோரும் வாணிடும் திருப்பாதம் மாத்திரமாய் அவரன்னும் வாணிடும் பக்தர் கூட பாடும் ஞான் வானின் சபையில் முக்தரோடு சேருவேன் பக்தர் கூட பாடும் ஞான் பக்தர் கூட பாடும் கூட பாடும் பக்தர் கூட பாடும் வானாதி வானங்களுக்கு மேல சொர்க்காதி சொர்க்கங்களுக்கு நம்முடைய பரமசிங்க ஆசனத்தில் வெற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா திரு சிம்ஹாசனத்தில் வாழ் எங்களுடைய சுத்தராகிய இயேசு கருணை கடலே கருணாநாதனே மகாராஜனே மகாராஜாவே இந்த இரவு நேரம் எங்கள் மச்சியில் வந்தருளும் இந்த ராத்திரி சமய அடியங்கட மத்தியே வந்தருளும் நீசனை மறைச்சருளும் எளியவனை மறைச்சுகொள் நீ பேசும் அங்க சம்சாரிக்க இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து இயேசுவின் நாமத்தை மட்டும் சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் சத்துரு சக்திகளை சாசி பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் பைசாச சக்திகளை பந்திக்க பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆத்மாவே அடியானே இந்த ஆலயத்தின் ஜனங்களையும் பரிமளமாக அழுகி கொடுக்கிறேன் அடியனை ஆலயத்தின் ஜனத்தை பூரமாய உங்களோடு சேர்ந்த ஆண்டவரை துதிப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன் இரண்டு வளர சந்தோஷம் அடியானே இந்த திருச்சபையில் எடுத்து பயன்படுத்தின தேவாதி தேவனுக்கு எல்லா துதி கனமகிமையும் செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் அடியானே இ வேலை ஜீவான் பிரார்த்தனாக்கி ஈ ரெண்டு திவசம் உபயோகிச்ச கர்த்தாதி கர்த்தாவின் சகல மகத்துவம் அர்ப்பிச்சு நம்ம கரங்களை அடிச்சு தெய்வத்தை ஸ்துதிச்சால் அடுத்து இந்த பெத்தல் திருச்சபையின் மூலமாக அடிமை அழைப்பு கொடுத்த அருமை பாஸ்டர் எம் ஏ வர்கீஸ் அவர்கள் ஐயா அவர்களுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் மூப்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கர்த்தராய இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்தலும் அதோடொப்பம் இவடையுள்ள பெதேலேஜி சபையுடைய ஆபிமுகத்தில் இவடைக்கு அடியினை க்ஷணிச்சு சுசூஷக்கு அவசரம் ஒருக்கி தந்த பகுமானவும் சிநேகவும் உள்ள பாஸ்டர் எம் வர்கீஸ் அவர்களுக்கும் குடும்பத்தினும் மற்றெல்லா சபாங்கங்களும் ஞான் நன்றியும் சிநேகமும் அறிவிக்கட்ட நான் வந்தது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ எனக்கு தெரியாது நான் வந்தது நீங்களுக்கு அனுகிரகமாய் தீர்ந்தோ என்று எனக்கு இப்பொழுது அறியும் நான் உங்களோடு உங்கள் போதகரோடு இருந்தது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் நான் நீங்களோடு நீங்களோட பாஸ்டரோடும் கூட இருந்தது எனக்கு வளைய இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான தேவனுடைய மனிதனை பார்க்கும் பொழுது நான் மெய்சிலித்து போகிறேன் இத்தனையும் தாழ்மையுள்ள ஒரு யதார்த்த தெய்வதாசனை காணும்போது என் மேல் ரோமாஞ்ச கொள்ளு வேதம் சொல்லுகிறது வேத உற்சவம் தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு தெய்வம் கிருபை தாழ்மைக்கு வரும் பரிசு ஜீவனும் ஐஸ்வர்யமும் தாழ்மைக்கு லபிக்கும் சம்மானம் ஜீவனும் ஐஸ்வர்யம் எனவே இவர்கள் 1000 தலைமுறைக்கு தேவ கிருபை இந்த குடும்பத்தை தங்கி இருக்கு அதுகொண்டு இவர்கள் 1000 தலைமுறையோளம் தெய்வ கிருபை குடும்பத்தை தங்கி இருக்கு மகாராஜாவே இந்த குடும்பத்தை நடத்துவார் மகாராஜாவு தன்னை குடும்பத்தை நடத்துவார் என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே மேடு இருந்தால் ஒரு பள்ளம் உண்டு உயர்ச்சி உண்டெங்கில் ஒரு தாழ்ச்சி உண்டு ஒரு பள்ளம் இருந்தால் ஒரு மேடு உண்டு ஒரு தாழ்ச்சி எங்கில் ஒரு உயர்ச்சி உண்டு ஒரு துன்பம் என்றால் இன்பம் வருவது சகஜம் ஒரு துக்கம் வருந்துண்டோ சந்தோஷம் பிறகே உண்டு கல்யாண வீட்டில் கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு விவாக வீட்டில் ஒரு விவாகம் நடக்கையான அந்த பெண்ணை பிடிக்காத ஒரு பொறாமை பிடித்த இன்னொரு பெண் இருந்தாள் ஆ வதுவினை இஷ்டமில்லாத அசூய பிடிச்ச மற்றொரு ஸ்திரீ அவிட உண்டு கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சா இ கல்யாணம் எங்கெங்கிலும் முடக்கணும் அவளுக்கு என்ன செய்தா தெரியுமா எந்த செய்தும் அறியாமோ மணப்பெண் தலை சீவிர சீப்படுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு வது தலைஜீகான் வச்சிருந்தா முடிஜீகான் வச்சிருந்தா சீப்படுத்து ஒழிச்சு வச்சு அவ சொன்ன அவளு பண்ணு பெண்ணு தலை சீவிர சீப்படுத்து வச்சுட்டு கல்யாணம் நின்று போயிடுவா ஈ முடிஜீகான்ல சீப்பு கிட்டி இல்லைங்க நீ கல்யாணம் முடங்குவாயிருக்கும் கல்யாணம் சீப்பு இல்லாட்டி நின்றுமா சீப்பு இல்லைங்க கல்யாணம் முடங்குவோம் நாலு சீட்டு இழக்கணும்னு இங்க நின்றுமா நாலு சீட்டு இழகிறது கொண்டு வல்லதும் நடக்கும் என் அன்புக்குரியர்களே பிரியமுள்ளவரே சீட்டை இழக்கிறார்னா சீட்டு இழக்கி அடிச்சு தேவத்தை சுதிச்சு வேண்டாண்டா அந்த டெம்பர் நான் நிரந்தரமா உன கட்டி எழுப்ப போகிறேன் நிரந்தரமா இதன பணிது உயர்த்தான் போகிறேன் அதுக்கு ஒரு சைன் காட்டி இருக்கிறார் அதனுள்ள அடையாளம் தெய்வம் காணும் எல்லாரும் கையை தட்டுங்களா கை அடிச்சு தெய்வத்தை சுதிச்சு ஹல்லேலூயா 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 இதே பாதைகளை தான் நாங்களும் கடந்து போயிருக்கிறோம் இதே
அதே பாதையிலூட தான் நாங்களும் கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா எங்க மகிமை வெளிப்பட போகுது அங்க தடை வரும் പക്ഷേ எവിടെയാണ് மகத்துவம் வெளிப்படാൻ போகுது அது முன்பே தடசம் வரும் தடை வராட்டி அங்க மகிமை இல்ல ஆண்டவர் வரலன்னு அர்த்தம் தடசம் வந்தலங்கற அவட தேவமுகத்து இறங்கலன்னு அர்த்தம் ஏன்னா அந்த உலகத்தின் அதிபதி எங்க தடையை கொண்டு வரனோ அங்க ஆண்டவர் வருகிறார்ன்னு அர்த்தம் காரணம் எവിടെയാണ് லோகத்தின் அதிபதி தடசம் கொண்டு வருது அவட தெய்வ பிரவர்த்தி வருதுன்னு அர்த்தம் சந்தோஷமா இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் முடித்து தருவார் சந்தோஷகரமாய் உபவாச பிரார்த்தனை தெய்வம் பூர்த்தியாக தரும் நீங்க ஜெபித்த அத்தனை காரியத்துக்கும் பரலோகத்திலிருந்து உத்தரவு வரும் நீங்கள் பிரார்த்தித்த சகல விஷயங்களுக்கும் தேவன் உத்தரவு தருவார் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹalleluya 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 நான் வீட்டிலேயும் போய் இதைத் தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அறையில போய் நான் அந்த முறியில் போயிட்டு இதென்ன ஆலோசிச்சு கொண்டிருந்தேன் ஆண்டவர் இந்த சபைக்கு என்ன சொல்லலாம் என்று கர்த்தாவி சபைக்கு என்ன நல்குனது மூன்று நாட்களா ஆண்டவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் மூன்று தேசமாய் கர்த்தாவனோடு പറഞ്ഞു கொண்டே இருக்கிறார் திருச்சபையின் வருங்கால திட்டத்தை குறித்து இந்த சபையோட பாவி பரிபாடிகளை குறித்து இது தீர்க்க தரிசனமாக அல்ல இது ஒரு பிரவசனமாயிட்டல்ல விசுவாசமாக சொல்கிறேன் விசுவாசமாய் நான் இது பறேன் தேவன் இந்த திருச்சபையின் கொம்பு உயர்த்துவார் தெய்வம் இந்த சபையிலூட தெய்வ சபையோட கொம்பு உயர்த்தும் ஒரு எக்காள ध्वனி ஒலிக்க போகிறது ஒரு காகள நாதம் துணிக்கன் போகிறது பெங்களூர் பட்டணத்தின் இதோ மகிமை இல்ல ஒரு தீர்க்கன் ஒரு சபை ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்று உலகம் கண்டுகொள்ளும் பெங்களூரில் தெய்வ மகத்துவம் உள்ள ஒரு சபை ஒரு பிரவாசகன் ஒரு தேவதாசன் உண்டு லோகம் மனசிலாக்கும் அது போது நமக்கு அது மதி நமக்கு தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவே நன்றி ஹalleluya ஹalleluya கர்த்தா இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் கர்த்தா இயேசு நாமத்தில் ஏவருக்கும் எங்கள் நன்றி ஸ்நேகம் அறிவிக்கிறோம் பிரவிலே இந்த குடும்பத்தை சேர்ந்த என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1984 ஆம் ஆண்டு அழைத்து தம்முடைய கன மகிமை உள்ளத்துக்கு வேறு பிரிச்சார் ஒரு ஹைந்த குடும்பத்தை சேர்ந்த 1984 ஆம் வருஷம் கர்த்தாவா இயேசு கிறிஸ்து விழிச்சு வேதரிச்சு தன்னை மகத்துவமேற சுசுரூஷ ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆண்டருடைய பணியை உலகெங்கும் செய்து வருகிறேன் ஏகதேசம் கழிஞ்சு 30 வருஷத்தோளமாய் தெய்வத்தின் வேலை லோகம் எல்லாம் ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஓலியம் நான் ஒரு சுவிசேஷ சுசுரூஷகன் உலகெங்கும் ஆண்டருடைய சுவிசேஷத்தை லட்சக்கணக்கான மக்களுக்கு அறிவித்து வருகிறேன் லோகம் எல்லா இடத்திலும் லட்சக்கணக்கான ஜனத்தின் சுவிசேஷம் அறிஞ்சு என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே 15 விதமான ஊழியங்களை செய்கிறோம் 15 விதமான சுசுரூஷங்கள் நாங்கள் செய்யுண்டு தமிழ் மலையாளம் தெலுங்கு இங்கிலீஷ் ஆகிய நான்கு மொழிகளிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இங்கிலீஷ் என்கிற நான்கு விபாகம் ஒவ்வொரு மாதமும் 10,000 ஒரு லட்சம் புதிய ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் ஒரு மாசம் 10,000 முதல் 1,00,000 வரை புதிய ஆத்மாக்களோடு சுவிசேஷம் பரையணும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் 10,000 to 60,000 வரை மக்கள் கொடுக்கிறார்கள் ஒரு யோகத்தின் 10,000 முதல் 60,000 வரை ஜனம் வந்து கூடும் இதுவரை ஆண்டருடைய கிருபையினால சுமார் 600,000 அதிகமான மக்கள் எங்கள் ஊழியத்தின் மூலமா இயேசுவை தெய்வம் என்று அறிந்து சபைகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுவரை தெய்வ கிருபையால் அடியங்களோட சுசூஷையிலோடு ஏகதேசம் 600,000 அதிகம் பேர் கர்த்தாவின் சிநேகத்தை அறிஞ்சு விவித சபைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது கைகளை தட்டி ஆண்டவரை கையடிச்சு தெய்வத்தை மகத்துவப்படுத்துங்கள் மதுரையின் தலைமையிலமாக கொண்டு நாங்கள் இயங்கி வருகிறோம் மதுரா கேந்திர ஸ்தானமாய் கொண்டான எங்களுடைய சுசூஷ பிரவர்த்திக்கிறோம் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிங்கள் எங்கள் சுசூஷங்களோடு பிரார்த்திச்சாலும் ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ் மினிஸ்ட்ரி Jesus never forgets ministry இயேசு மறக்கilla அல்லது இயேசு மறவார் இயேசு மறக்கilla சுசூஷங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சுசூஷங்களுக்காக பிரார்த்திக்கணும் அநேக ஊழியர்கள் உண்டு அநேக சக சுசூஷகர் உண்டு உங்கள் ஜெபம் தான் எங்களுடைய ஆதாரம் எங்களுடைய பிரார்த்தனையத்ரே எங்களுடைய ஆதாரம் தயவு செய்து ஒரு நாளைக்கு எங்கள் பேரை சொல்லி ஒரு 5 நிமிடமா ஜெபம் பண்ணுங்க தேவாயி திவசமுள்ள பிரார்த்தனை எங்களுடைய பேர் പറഞ്ഞു 5 நிமிடங்களும் பிரார்த்திக்கணும் நாங்கள் இருப்பது டெம்பிள் சிட்டி இன் இந்தியா நாங்கள் வசிக்கிறது பாரதத்திலே க்ஷேத்ர நகரத்திலான 10 அடிக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கும் 10 அடி தூரத்துல ஒரு க்ஷேத்திரம் அங்கே தான் ஊழியம் செய்கிறோம் அப்படியே எங்களுடைய சுசூஷகர் உங்கள் ஜெபம் தான் எங்களுடைய பலன் எங்களுடைய பிரார்த்தனையான எங்களுடைய பலன் அதிகமா ஜெபிங்கள் பிரதர் டென்சிங் டானியல் இயேசுமற ஊழியத்துக்காக உடன் ஊழியர்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன் பிரதர் டென்சிங் டானியல் இயேசு மறக்கல சுசூஷ சக சுசூஷர்க்காய் நீங்கள் பிரார்த்தனை நாங்கள் சோதிக்கையாம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கமல்ல இன்னொரு விஷயம் உங்களை முகமாய் காணலாம் கர்த்தாண்ட ஒரு தாமசிக்குங்கள் ஒருக்கல் கூட நீங்களை முகாமுகமாய் காணலாம் இயேசுனாண்ட வலது பாகத்துக்கு முத்தமிட அனந்த பாக்கியத்துக்கு கர்த்தனை ஆயத்தப்படுத்துவார் இல்லங்கள் இயேசுவின் வலது கரம் முத்தம் செய்யானால் அனந்த பாக்கியத்தினாய் தெய்வம் நம்மை ஒரு பிரதர் உங்களுக்காக உங்கள் பெயரை சொல்லி ஊழியர்களுக்காக நாங்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க வலது கை உயர்த்தி காட்டு பிரதர் நீங்களுக்காய் நீங்கள் சுசூஷர்களுக்காய் பேரு பறஞ்சு நிர்ச்சிச்சே நாங்கள் பிரார்த்திக்கும் கை உயர்த்தி காணிக்கணும் மிக்க நன்றி வளரே நன்றி தயவு செய்து ஜெபத்தை செய்யுங்கள் தேவாய் பிரார்த்தித்தால் கர்த்தருடைய கிருபை உங்களை போல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவின் கிருபையால நீங்களை போல விசுத்தரோட பிரார்த்தனையாலும் மட்டுமே நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தா உங்களை அனுக்கிரகிக்கும் ஹalleluya ஹalleluya சரி இன்று இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இந்த ராத்திரி நம்முடைய அல்ப நேர தியானத்தின் எடுத்திருக்கிற வேத பாகம் அது உபாகமம் 28 ஆம் அதிகாரம் அது ஆவர்த்தன புத்தகம் 28 ஆம் அத்தியாயம் 10 ஆம் வசனம் 10 ஆம் வாக்கியம் 28:10 ஐ வாசிக்க கேட்போம் ஆவர்த்தன புத்தகம் 28:10 வாசிச்சு கேட்கலாம் யெகோவையின் நாமம் நின்ற மேல் விழிச்சிருக்கிறதென்று பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கண்டு நின்னே பயப்படும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதை கண்டு பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்கு பயப்படுவார் யெகோவையின் நாமம் நின்ற விழிச்சிருக்கிறது என்று கண்டு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நின்னே பயப்படும் இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன இன்னத்து நம்முடைய சிந்தா விஷயம் உனக்கு நாமம் தரிச்சவர் நினக்கு நாமம் தரிப்பிச்சிருக்கிறவர் அல்லது உனக்கு பெயர் சூட்டினவர் அதுவா நின்ற மேல் விழிச்சிருக்கிறவன்
பேர் சூட்டினவர் எனக்கு பேரிட்டவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி ஆண்டவர் நமக்கு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் கர்த்தா நம்மை பேர் சொல்லி விளிச்சிருக்கிறார் அவர் நாமத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நாமத்தில் நாம் ஜீவிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரித்திருக்கதை கண்டு ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்களாம் யெகோவாவுடைய நாமம் நின்ற மேல் விளிச்சிருக்கிறதுன்னு பூமியில சகல ஜாதிகள் கண்டு பயப்படும் இன்றைக்கு நாம் இங்கே கூடி வந்திருப்பது எதற்கு இன்ன நாம் இங்கே கூடி வந்து என்னதனா என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி ஒரு பக்தன் இப்படி பாடி நான் தமிழிலே ஒரு பக்தன் எங்கன தமிழில் பாடி சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே சொந்த ஜனமா யகூதன்மார் இருக்கே தூரஸ்தராயிருந்த அந்நியஜாதிக்கார நம்மே தன் ஆட்டின் கூட்டத்திலேக்கு சேர்த்து சொந்த ஜனமாக்கிய தெய்வத்தை நாம் எப்பொழுதும் பாடி ஸ்துதிக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது பாலஸ்தீனம் அங்கே எவிடையான பெத்லகேம் எங்கே இருக்கிறது பெத்லகேம் அங்கே எவிடையான இதோ இந்தியா எங்கே இருக்கிறது பாரதம் எவிடையான இந்தியா இருக்க கேரளா எங்கே இருக்கிறது கேரளம் எவிடையான அது தமிழ்நாடு எங்கே இருக்கிறது தமிழ்நாடு எவிடையான இந்த பெங்களூர் பட்டணம் எங்கே இருக்கிறது பெங்களூர் பட்டணம் எவிடையான இங்கே இருக்க நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்த இவரெல்லாம் நம்ம பூர்வீகமா கிறிஸ்தியானிகள் ஆயிருந்தோம் நாம சாமிய கந்த சாமிய நாராயணன் குட்டி யாரா இருந்திருக்கலாம் ராமசாமி கந்த சாமிய நாராயணன் குட்டி யாரெங்கிலும் ஆயிருக்கும் நாம இந்தியாவுல பாரம்பரிய கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்தவர்கள் நம்ம எல்லாம் பாரம்பரியமாய் கிறிஸ்திய மார்க்கத்தில் ஜெனிச்சவரானோ நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா நாங்க 100 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கோம் நீங்களோட 100 வருஷம் முன்பே வந்தானா நாங்கள் 100 வருஷத்துக்கு சேஷம் வந்தோம் என் அன்பு சகோதர சகோதரே பிரிய சகோதர சகோதரி கேரளாவுல எப்படி கிறிஸ்தவம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் கேரளத்தில் கிறிஸ்தியானி வந்தது எங்கன்னு உங்களுக்கு தெரியும் திருச்சூர் பக்கத்திலே சவக்காடு என்ற இடத்திலே தோமா ஸ்லீகா வந்து அங்கே தான் 7 நம்பூதிரி குடும்பங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அதன் மூலம் பரம்பினே தான் வடக்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் கேரளத்திலேக்கு சென்ட் தாமஸ் வந்து 7 பிராமண குடும்பங்களுக்கு ஸ்நானம் கொடுத்து தொடர்ந்துண்டாய கிறிஸ்திய சரித்திரம் நமக்கு அறியாம் அப்ப அவர்கள் பேர் என்ன இருந்திருக்கும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அவருடைய பேர் எந்த இருக்கும் நமக்கு ஊகிக்காவே உள்ள ஆண்டவர் அவர் பேர் நம் நெற்றியிலே தரித்தார் கர்த்தாவின் நாமம் அவர் நெற்றியில் தரித்தார் இன்றைக்கு அவரை அப்பா என்று அழைக்கிறோம் இன் அவனை பிதாவே என்று விளிக்கிறோம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா 1994 ஆம் வருடம் 1994 ஆம் வருஷம் நான் வட இந்திய ஊழியங்களை முடிச்சு விட்டு சென்னையில் வந்து இறங்கினேன் நான் ஒரு வடக்கு இந்தியல சுசூஷ கடந்து சென்னையில் வந்து இறங்கினேன் அப்பொழுது சவுத் கொரியாவினுடைய எழுப்புதல் சபையுடைய போதகர் டாக்டர் பால் ஆங்கிச்சோ சென்னை வந்திருந்தார் அப்பொழுதான சவுத் கொரியால வலிய சபையுடைய பாஸ்டர் ஆன பால் ஆங்கிச்சோ சென்னையில் வந்தது அவர் காமராஜ் அரங்கம் என்ற ஆடிட்டோரியத்தில் ஊழியர்களுக்கான கான்ஃபரன்ஸ் பகல் வெளியில் நடத்துகிறார் அதே காமராஜ் ஆடிட்டோரியத்தில் ஆடிட்டோரியத்தில் சுசூஷகர்க்குள்ள பகல் சமய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் இரவு நேரம் மெரினா கடற்கரையில் கூட்டம் ராத்திரி மெரினா பீச்சிலான யோகம் இவரை பார்க்க வேண்டும் அந்த காலத்தில் கொதியாய் கொதித்திருக்கிறேன் இக்காலத்து அதேத்தின ஒன்று காணணும் அக்காலத்தினுக்கு வலிய மோகமாயிருந்தோம் அந்த பால் யங்கிச்சா வந்திருக்கேன் காமராஜ் அரங்கத்துக்கு ஓடினேன் பால் யங்கிச்சா வந்துட்டு அறிஞ்சு நான் காமராஜ் ஆடிட்டோரியத்திலேக்கு போய் அங்க போனா 1500 பேர் தான் அந்த அரங்கத்தில் இருக்க முடியும் அப்படி 1500 பேருக்கு இருக்கான் எல்லாம் சலமே அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் 3 மாதத்துக்கு முன்னாடியே அது 3 மாசம் முன்பே ரெஜிஸ்டர் செய்தவருக்கு மாத்திரம் ஆனா 3000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க പക്ഷേ 3000 பேர் நேரத்தை ரெஜிஸ்டர் செய்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 1500க்கு மேல 2000 பேர் உள்ள வடச்சு பாக்கி எல்லாம் வெளிய தள்ளிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் செய்ததில் തന്നെ 1500 சீட்டில் 2000 பேர் இருத்தி பாக்கி எல்லாரும் புறத்து நிறுத்தி இருக்கு எப்படியாவது அவர் முகத்தை பார்க்க வேண்டும் எனக்கு ஒரு ஆசை எங்கனேங்கள அதேதன முகம் காணும் எனக்கு ஒரு ஆக்ரகம் கேட்ல போய் நின்னேன் கேட்டில் போய் நின்னு அந்த வாட்ச்மேன் சொன்னேன் வாட்ச்மேனோட പറഞ്ഞു சார் நான் உள்ள போனே நான் தான் டென்சிங் டானில்லே சார் நானா டென்சிங் டானில் வந்து அகத்து யாரா இருந்தே எனக்கு என்ன சார் நான் அதேம் പറഞ്ഞു நீங்க யாரா எனக்கு இந்த இங்கே பாத்தீங்களா ரெஜிஸ்டர் பண்ணவங்க கூட எல்லாம் வெளிய போயிட்டு இருக்காங்க இல்ல காணனில்ல ரெஜிஸ்டர் செய்தவரை போலும் புறத்தாக்கி கொண்டிருக்கையான பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் வெளிய போய் கொண்டிருக்க காரல வலிய வலிய சுசூஷரக்க திருச்சு காரல் மடங்க அங்க உட்கார்வது கூட இடம் கிடையாது அவட அகத்து இருக்க சலம் இல்ல நிப்பதுக்கு கூட இடம் கிடையாது நிற்கவான் போல சலம் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு வலிய மன பிரயாசம் கெஞ்சி பார்த்தேன் கூத்தாடி பார்த்தேன் அவர் உள்ள விடல என்ன கெஞ்சி நோக்கி பறந்து நோக்கி ஒரு ரட்சையும் இல்ல உடனே யோசித்தேன் சிந்திச்சு அந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்துற பிரஸ் உள்ள விட வேண்டாம் நீங்க என்ன அகத்து கேட்டீங்க விசிட்டிங் கார்டு மட்டும் அந்த ஐயாட்ட கொடுக்கறீங்களா இந்த விசிட்டிங் கார்டு அத்தியட்சன் கையில வந்து கொடுக்குமோ என்ன சார் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் உங்களுக்கு പറഞ്ഞിട്ട് മനസ്സിലായില്ലേ ரொம்ப ஊழிய எல்லாம் சரிங்க கொஞ்சம் கூட டீசன்ஸா நீங்க வெல்ல சுறுசுறுசேக்க நடத்தி கொஞ்சம் டீசன்ஸி காണിക്കണ്ട இப்ப டீசன் போல எனக்கு பிரச்சனை இல்ல நான் പറഞ്ഞു டீசன்ட் போறேன் நான் எப்படியாவது பாலங்கச்சே பார்க்கணும் எங்கனேங்களு பாலங்கச்சே காணணும் அவர் முறுமுறுத்து கொண்டே அந்த கார்டை கொண்டு போனார் அதேம் பிறுபிறுத்து கொண்டு கார்டை கொண்டு நேர உள்ள போனார் நேர அகத்து போய் அரை மணி நேராச்சு ഒന്നും பவுதல இல்ல அரை மணிக்குறா திருச்சி காணவில்ல லேட்டா தான் போய் கொடுத்திருக்காரு குறைய கழிஞ்சா அதே அவட கொண்டு கொடுத்தார் சார் டென்சிங் நான் ஒருத்தர் மதுரை வந்து உயிரை வாங்குறாங்க சார் இந்த கொடுக்க சொன்னார் சார் மதுரை அந்த டென்சிங் நானல வந்து ஜீவன் எடுக்கணும் இதா இங்க தரான் பர்ணு கார்ட பாச்சார் கார்டு நோக்கி ஐயோ பிரதர் வந்திருக்காரா ஐயோ பிரதர் வந்துட்டண்டோ உடனட்டி பிரச்சனை ஆயிருமே ஐயோ வந்து அகத்து விட்டுல பிரச்சனை ஆகும் இல்ல ஊட்டாலும் பிரச்சனை ஆயிருமே அவ விழிச்சாலும் பிரச்சனை ஆகும் என்ன செய்யலாம் எந்த ஜியா யோசித்தார் சிந்திச்சு அவர் சட்டையில கோட்டில குத்தி இருக்க பேட்ஜ் கலட்டினார் தன்னுடைய கோட்டில் குத்தி இருந்த பேட்ஜ் அழிச்சு
இதை போய் அவர் சட்டையில குத்தி விடு அப்படினார் இது கொண்டு போய் அதையத்தின் ஷர்ட்டில் குத்தாம பாருங்க அதை குத்தி விட்டார் அந்த அந்த வாட்ச்மேன் வந்து இந்த வாட்ச்மேன் கொண்டு வந்து அதன் ஷர்ட்டை குத்தி அடுத்த கேட்ல போங்க சார் அப்படினார் அடுத்த கேட்லயேட்டு போகாம பாருங்க அடுத்த கேட்டுக்கு போறேன் அடுத்த கேட்டி போய் எல்லாரும் சலூட் அடிக்கறாங்க பிரேஸ்ல சொல்றாங்க வாங்க பிரதர் வாங்க பிரதர் கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் பிரேஸ்லோட வரந்து சலூட் அடிக்கணும் வரியும் பிரதர் வரியும் பிரதர்னு விளிக்கிறாங்க எனக்கு தலகால் புரியல எனக்கு இது ஒன்னு മനസ്സിലാകുന്നില്ല என்னடா இப்போதான் ஒரு வாட்ச்மேன் என்னை விரட்டினா ஒரு வாட்ச்மேன் இப்ப என்ன விரட்டியதே உள்ள இப்போ எல்லாரும் உள்ள கூப்பிடுறாங்க என்ன விஷயம் எல்லாரும் அகத்தை கிணிக்குது அந்த காரியம் இந்த நாலஞ்சு வாலண்டியர்ஸ் கூட்டிட்டே போறாங்க நாலஞ்சு வாலண்டியர்ஸ் என்ன கை பிடிச்சோண்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போறாங்க எவ்வளவு கொண்டு வந்தோம் கூட்டத்துக்குள்ள போய் அப்படியே கூட்டிட்டு ஸ்டேஜ் கூட்டிட்டு போறாங்க ஜனத்தினடையே கூட கொண்டு ஸ்டேஜ் கொண்டு கேட்டி பக்கத்துல போய் பாலங்குச்ச எங்க இருந்தாரோ அவர் பக்கத்துல இழுத்தாப்புல ஒரு சீட்ட போட்டு இங்க உட்கார வச்சாங்க பாலங்குச்ச இருக்கு நேரே அடுத்தாயிட்ட ஃப்ரண்ட்ல ஆட்டர் சீட்ட தன்னை இருத்தி எனக்கு கை கால் ஓடல என்ன கை காலாக வரச்சு என்னடா இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க நம்மள ஐயோ என்ன இத்ரே மானிக்குனோ எத்தனை பெரிய ஊளியக்காரன் அவர் பொடி பையல போய் இப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க இத்ரே பெரிய சுசுஷார் எடுக்கிற இந்த ചെറിയ பையனை இத்ரே மானிக்குனோ இப்போ நான் கார்டு கொடுக்க சொன்னே பிரசிடென்ட் இப்போ நான் நேரத்தை கார்டு கொடுக்கാൻ പറഞ്ഞாச்சுல பிரசிடென்ட் அவர் இழுத்தாப்புல கீழே உட்கார்ந்திருக்கிறார் அதே நேரே எதிர தாழ இருக்கையா நான் இங்க இருந்து என்னனே அண்ணே நான் ஜோசிது என்னடா காரியம் ಅಂತ ಕಾಣಿಸಿದ. ಅಬಿನಾರ್. ಇങ്ങനെ ಕಾಣಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ ಪರ ಪೇಜ್ ಪಾತೆನ್. ಅಪ್ಪ ನಾನು ಪೇಜ್ ನೋಕಿ. ಅದ ಪೇಜ್ ಲ ಮಿಸ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ದಿಸ್ ಕಮಿಟಿ ಅಬಿನ್ ಹೇಳಿದ್ರು. ಅವಡ ಮಿಸ್ಟರ್ ರಾಜೇಂದ್ರನ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅನ್ನು വലിയ ಅಕ್ಷರದಲ್ಲಿ ಎಳೆದು വെച്ചിട്ടുണ്ട്. ಅಯ್ಯಯ್ಯೋ. ನಮ್ಮಳದ ರಾಜೇಂದ್ರನ್ ನೆನಚಿಕಿಟ್ಟಾಂಗಳಾ? ಅಪ್ಪ ನಮ್ಮಳ ಕಂಡ ರಾಜೇಂದ್ರನ್ ಅನ್ನು ವೇರು ವಿಚಾರಿಸಿದಾನ. ಬೇರೊರು ಪೇರಲೇ ನಾನು போய் ಮೊದಲನೆಯಡಂ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ಮತ್ತರಾಳ್ಡೆ ಪೇರಲ್ ಎನಿಕೆ ಅವಡೆ ಪ್ರಧಾನ ಸ್ಥಾನಂ ಗೆಟ್ಟಿ. ನಮಕ್ಕೂ ಅಪಡಿತಾನ್. ನಮಕ್ಕೂ ಅಂಗನೆಯಾ. ಈ ಭೂಮಿಯಲೇ ಈ ಭೂಮಿಯ ಇವಳೋ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇತ್ರೀ ಮಾನವ ಇವಳೋ ಘನಂ ಇತ್ರೀಯೋ ಬಹುಮಾನ ಇವಳೋ ಆಶೀರ್ವಾದ ಇತ್ರೀ ಅನುಗ್ರಹ ನಮ್ಮಡೆ ಪೇರೆ ವೈತಲ್ಲ ನಮ್ಮಡೆ ಪೇರಲ್ಲ ನಮ್ಮಡೆ ನೆಟ್ಟಿಲೇ ಬೇರೊರು ಪೇರೆ ತರಿತಿರುಕೋ ನಮ್ಮಡೆ ನೆಟ್ಟಿಲ್ ಮತ್ತರ ನಾಮನ್ ನಾವು ತರಿಚಿಟ್ಟು ಕೈ ಅಡಿಚೆ ದೇವತಸ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸೊಲ್ಲುಂಗ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಉನಕ್ಕೆ ನಾಮಂ ಚರಿಚವರ್ ನಿನ್ನ ನಾಮಂ ಚರಿಚವರ್ ಉನ್ನೈ ಕನಪಡಿಚುಗರವರ್ ನಿನ್ನ ಮಾನಿಕುನವರ್ ಯೆಸಯ 45 4 ಚೆಲುಗರದು ಯೆಸಯ 45 நான் 4 5 പറയുന്നു நீ என்னை அறியவில்லை நீ என்னை அறியாதிருக்கே என்றால் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன்னை ஓமன பெயர் சொல்லி വിളിച്ചിരിക്കുന്നു இந்த தமிழை விட மலையாள பைபிள் ரொம்ப அழகா இருக்கும் தமிழ் வசனத்தக்க மலையாள பைபிள் அது மனோகரமா தமிழ்ல எப்படி இருக்குது தமிழ்ல എങ്ങനെയാണ് நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னை அறியாதிருக்கே நான் உன்னை பெயர் சொல்லி വിളിച്ചിരുന്നു ஆனா மலையாளத்துல அப்படி இல்ல மலையாளத்துல അങ്ങനെ இல்ல நீ என்னை அறிஞ்சிட்டilla என்னாலும் நான் உன்னை ஓமன பெயர் சொல்லி വിളിച്ചിരിക്കുന്നു நீ என்னை அறியாதிருக்கே நான் உன்னை ஓமன பெயர் சொல்லி വിളിച്ചിരിക്കുന്നു என்னங்க ஓமன பெயர்னா എന്താണ് ഈ ஓமன பெயர் செல்ல பெயர் அது செல்ல பேரானே குழந்தைக்கு ஏதோ ராஜாவோ சைமனோ ஜோசோ இருக்கும் குஞ்சின்ட பேர் ராஜன் இல்ல சைமன் இல்ல ஜோசன் ஆயிருக்கும் انا தாய் கொஞ்சுவா പക്ഷെ அம்மா கொஞ்சிக்கும் ஏ தங்கக்கட்டி ஏ தங்கக்கட்டி ஏ வைரக்கட்டி ஏ வைரக்கட்டி என் கலெக்டரே என் கலெக்டரே என் மந்திரியே என் மந்திரியே என் ராஜாவே என் ராஜாவே அது கருவா குட்டியா இருக்கும் அது கண்டா காக்க கொஞ்சு போல இருக்கும் மூக்கு வடிச்சிட்டு இருக்கும் மூக்கு ஒலிப்பிச்சிட்டு இருக்கும் கண்ணு ஒரு பக்கம் இருக்கும் கண்ணு ஒரு பாதா இருக்கும் இது சாக்கடையில விழுந்து செளியா இருக்கும் மேலாக அழுக்கு புரண்டு இருக்கும் அந்த குழந்தைய மடியிலே வை தூக்கி வைத்து கொண்டு தாய் சொல்லுவாள் என் கண்ணே என் மணியே என் முத்தே என் வைரமே என் பவளமே என்று ஆ குஞ்சின மடியில் இருந்து அம்மா வர என் கண்ணே மணியே முத்தே பொன்னேன்னு விழிச்சுக்கொண்டே இருக்கும் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க தமிழ்ல ஒரு பழஞ்சொல்லு பரையும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரியா சகோதர சகோதரிகளே எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஏத அவஸ்தையிலாயும் எந்த அசிங்கமா இருந்தாலும் எத்தனை விருத்தி கட்ட அவசியம் ஆண்டவர் உங்களை செல்ல பெயர் சொல்லி அழைத்தார் ஓமன பெயர் சொல்லியான விளக்கங்களை தட்டுங்க கை அடிச்சு தேவத்தை ஸ்துதி ஹல்லேலூயா பரையும் ஹல்லேலூயா உச்சத்தி பரையும் ஹல்லேலூயா சங்கீதம் 94:14 சொல்லுகிறது 91:14 சொல்லுகிறது சங்கீதம் 91:14 பரையும் என் நாமத்தை அறிந்தவனே நான் உயர்ந்த அடக்கில் ச்சிலே வைப்பேன் என்ற நாமத்தை நீ அறிஞ்சிருக்கே நான் உன்னை உயர்த்துவேன் என் நாமத்தில் வாஞ்சையா இருக்கிறவனை விடுதலை ஆக்குவேன் அவன் என்னோடு பற்றியிருக்கே நான் அவனை விடுவிக்கும் இயேசு என்ற நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடக்கலத்தில் நான் வைப்பேன் இயேசு என்ற நாம அறிந்தவனை உன்னத ஸ்தானத்திருத்தும் இன்றைக்கு இரவு போங்க இன்னும் ராத்திரி நீங்கள் செல்லணும் உங்க வீட்டு வாசல திறங்க உங்க வீடின் வாசல் திறக்கணும் லைட் சுவிட்ச் ஒன்னு ஆன் பண்ணுங்க லைட் வந்து சுவிட்ச் ஆன் செய்யணும் வீட்டை ஒரு சுத்தி சுத்தி பாருங்க வீட வந்து சுற்றி நோக்கணும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டில் அங்க இருந்ததா 10 வருஷத்துக்கு முன்ப கட்டில் அப்படி உண்டாயிருந்தது அந்த ஃப்ரிட்ஜ் அங்க இருந்ததா ஃப்ரிட்ஜ் அப்படி உண்டாயிருந்தது அந்த டிவி அங்க இருந்ததா டிவி அப்படி உண்டாயிருந்தது அந்த நல்ல சேலை இப்படி கட்டி இருந்தீர்களா நல்ல வஸ்திரம் சாரி உங்களுக்கு உண்டாயிருந்தது நல்ல சாப்பாடு இருந்ததா நல்ல ஆகாரம் உண்டாயிருந்தது இவ்வளவு சம்பளம் வந்ததா இத்ர சம்பளம் உண்டாயிருந்தது உள்ளது உங்கள் பெற்றோர்கள் இவ்வளவு வசதியா இருந்தார்களா ஒருபட்சம் உங்கள் மாதாபிதாக்களுக்காக நல்ல நிலையில் ஆயிருந்தது என்று நினைத்து பாருங்க இது சிந்திச்சு நோக்கணும் அப்பொழுதுதான் தெரியும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் அப்பொழுது மனசுலாம் கர்த்தா எത്ര நன்னாய் நடக்கிறது சட்டி கை அடிச்சு குருவி கூட்டுக்கு குச்சி சேக்கிறது போல ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் குருவி கூடு நாய் நாறுகள் சேர்க்கும் போல தினந்தோறும் என்னை அனுகிரகிச்சு வந்திருக்கிறார் நாம் இன்னும் உயரவில்லையே என்பதற்காக
தான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம் நாம் இனி உயர்ச்சி இல்லன்னு பார்த்து பிரார்த்திக்கാൻ வருது ஆனா கணக்கு குட்டி பாருங்கள் வரவு செலவு கணக்கை பாருங்கள் நீங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்த நிலமையில் இப்பொழுது உயர்ந்திருக்கிறீர்களா தாழ்ந்திருக்கிறீர்களா എന്നാൽ கணக்கு குட்டி നോക്കുക வரவு செலவு നോക്കുക நீ பெங்களூர் பட்டணத்து வந்த அவஸ்தையில் இருந்து இப்ப உயர்ச்சியிலானோ தாழ்ச்சியிலானோ அப்பொழுது தான் தெரியும் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்பொழுது മനസ്സിലാകും கர்த்தர் எത്ര அதிகம் கையடிச்சு கர்த்தாவை ஸ்துதிகாம் ஹalleluya 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 என் நாமத்தை அறிந்தவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறேன் இந்த நாமத்தை அறியொண்டு நான் இந்த உன்னத ஸ்தானத்திற்கு சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன் சகல அதிகாரம் உனக்கு தரேன் ஆகாய 2:23 சொல்கிறது ஆகாய 2:23 பாருங்க உன்னை முத்திரை மோதிரமாய் வைக்கிறேன் பாரு ஒரு முத்திரை மோதிரமாக்கி நான் மாற்றும் சீல் அரசாங்க முத்திரை மாதிரி ராஜ முத்திரை ராஜகிய முத்திரை போல ஒரு முத்திரை மோதிரம் என்னதான் சைன் பண்ணாலும் அரசாங்க முத்திரை இல்லாட்டி அது செல்லாது எந்தெல்லாம் ஒப்பிட்டாலும் சரி அதுல ஆபீஸ் முத்திரை இல்லங்களான விலை இல்ல அவ உனக்கு பேர் மட்டும் சொல்லலையா அவன் உனக்கு ஒரு பேர் மட்டும் தரிப்பிக்க இல்ல இதோ அவர் உன்னை தான் அவருடைய சீலா பயன்படுத்துறாராம் நின்னே அவന്‍റെ முத்திரையாய் உபயோகிக்கാൻ போகுന്നു என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கனா என்ட கையெழுத்தம் கண்டால் கிறுக்கு பிடிச்சிரும் உங்களுக்கு கண்டவர்க்கு கிறுக்கு பிடிக்கும் இந்த நூல் புட்டு இடியாப்பச்சிக்கல் மாதிரி தான் இடியப்பத்தின் மாவு ஒழிச்சது போல இருக்கும் இடியப்ப சிக்கல் எப்படி நூல் நூலா சிக்கி இருக்குமோ அது மாதிரி தான் இடியப்ப எங்கனையானோ நூல் எல்லாம் கூட சேர்ந்து இருக்கு அது போல இருக்கும் இடியப்பத்தை ஒரு லைன் ஆட்டி நீங்க கொண்டு எடுக்க சாதிக்குமோ இடியப்பத்தின் நூல் ஒரு லைன் ஆட்டி எடுத்து பிரிச்சு எடுத்து எடுக்க சாதிக்குமோ எடுக்க பட்டுமோ அது போல என்ன எழுத்து அது போல என்ன கையெழுத்தம் நான் எழுதியது எனக்கு வாசிக்க நொக்கத்தில்லை நான் எழுதி எனக்கே பின்னாடி வாசிக்க பட்டு மலையாளமா தமிழா மலையாளமா தமிழோ இங்கிலீஷா இங்கிலீஷ் இவங்க கேப்ப அண்ணா என்னென்ன எழுதிருக்கீங்க அண்ணா இது எந்த எழுத்தாண்ணா அது அப்படி தான்டா அது அங்கே ஆயி போய் நானே திணறி திணறி வாசிப்பேன் நானும் தப்பி தப்பி வாசிக்கிறேன் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எங்க அலுவலகத்திலிருந்து போகிறது ஆயிரக்கணக்கான கத்துவ எங்க ஆபீஸ் நாயக்குது ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கிலே நான் சைன் பண்ணுவேன் ஒரு வாக்குத்தத்தின் அடி நான் ஒப்பிடுவேன் அல்லது ஒரு முக்கியமான விஐபிஸ் ஆபீசர் லெட்டர் இதுக்கு மட்டும் நான் சைன் பண்ணுவேன் அல்லங்க பிரதானப்பட்ட பிரதானிகளுக்கு அயக்குன கத்துகளுக்கு மட்டும் நான் ஒப்பிடுவேன் மற்றதெல்லாம் சயின்ஸ்ல ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல இருக்கும் அதை வச்சிட்டு ஒரு பிரேயர் பண்ணிடுவோம் பாக்கி எல்லாத்தின் ஒப்பு கம்ப்யூட்டர்ல உண்டு പക്ഷേ அதெல்லாம் வச்சு வந்து பிரார்த்திக்கும் குமிளிக்கு கீழே கம்பம் என்று ஒரு இடம் இருக்கிறது குமிளிட அடுத்தாயிட்ட கம்பம் என்ற ஒரு ஸ்தலம் உண்டு அங்கே ஒரு அம்மா இருக்காங்க அவட ஒரு அம்மாஜி உண்டு அவங்களுக்கு கடிதம் எழுதுவேன் அவருக்கு கத்த எழுதும் அவங்களுக்கு போச்சு அவருக்கு அது போய் நான் அன்று வெளிநாட்டுல எங்கே ஊழியத்துல இருந்தேன் இவங்க சைன் சீல் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க நான் அந்த விதேசத்து சுசூஷை அதோட ஆபீஸ்ல ஒரு சீல் வச்சான அடுத்த வாரம் நேரா நான் மதுரைக்கு வந்து நேரா வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த ஆர்ஜா மதுரையில வந்தப்ப அவர் நேரா வீட்டுக்கு பிரதர் எங்கன்னு கேட்டாங்க பிரதர் எப்படி இருந்துச்சு நான் ரூம்ல உட்கார்ந்தேன் நான் ரூம்ல இருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு போய் சீல் வச்சு அனுப்பிச்சிருப்ப நீங்க எത്ര தைரியம் உண்டுங்க கத்துல எனக்கு சீல் வச்சு அனுப்பும் என்ன பிரதர் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்ல எந்த பிரதர் அல்பம் போல மனசாட்சி இல்ல நான் என்னமோ திருடுன மாதிரி என்னை திட்ட ஆரம்பிச்சார் நான் எந்த மோஷ்டிச்சது போல அவர் என்ன வந்து வழக்கு பறையறாரு உங்க லெட்டர் வரும்போது நீங்க கத்து வரும்போது அந்த வாக்குத்தத்தெல்லாம் வாசிச்சிட்டு அந்த வாக்குத்தத்தக்க வாசிச்சிட்டு கடைசில உங்க சைன் இருக்கான்னு பாப்பேன் அவசரம் நீங்க ஒப்பிட்டுட்டீங்களோ நோக்கும் எனக்கு ஒரே நம்பிக்கை எனக்கு ஒரே பிரத்யாசை இயேசுநாதரே சைன் பண்ணது மாதிரி இயேசு ஒப்பிட்டது போல எனக்கு ஏனா வசனம் அப்படி தான பிரதர் சொல்லுது காரணம் வசனம் அங்க இல்ல பாருங்க ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுவான் ஒருவன் நான் யெகோவாக்குள்ளது என்று தன் கையொப்பு சார்த்து எனவே யுஎஸ் பிரதர் இன் கிறிஸ்ட் அப்படிக்கு போட்டு உங்க பேர் இருக்கானு பாப்பேன் கிறிஸ்துவில் நீங்க சகோதரன் என்று சொல்லி பேர் உண்டோ நோக்கும் சைன் சீல் இருந்துச்சு பிரதர் ஆ கழிஞ்ச ஆச்ச சீல் வெச்ச அந்த லெட்டர் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் வரதா நினைச்சு லெட்டர் வரும்பொழுது அனுகிரகம் வரதாட்டே எனக்கு தோணும் அப்ப தான் நினைச்சு பார்த்தேன் அப்புறம் நான் சிந்திச்சு இந்த கோழி கிறுக்கனுக்கு இவ்வளவு மதிப்பா ஈ வெறும் கிறுக்கன் இത്രയും மானியதையோ இந்த இடியாப்பச்சக்கல் எழுத்துக்கு இவ்வளவு மதிப்பா இடியப்பத்தின மாவு போல எழுதுன எனக்கு இത്രയും மதிப்போ உன்னை அப்படி தான் வச்சிருக்கிறேன் நீ அங்கனையான தேயம் வச்சிருக்கிறது நீ முத்திரை மோதிரம் என்பது ஆண்டவருக்கு தெரியும் நீ முத்திரை மோதிரம் என்று கர்த்தாவின் அறியாம் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya உங்க சைனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது பிரதர் நீங்க கையப்பன் அத்ர விலை உண்டு பிரதர் உங்களுக்கு சைனுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு சிஸ்டர் நீங்க கையப்பன் அத்ர விலை உண்டு சிஸ்டர் எனவே கவலைப்படாதீங்க அதுகொண்டு விசாரப்படாதீங்க எனவே தான் நம்முடைய பெயரை மாற்றி அவருடைய பெயரை இனிஷியலாய் போட்டவர் அதுகொண்டு அத்ர நம்மட பேர் மாற்றி அவന്‍റെ பெயரை நமக்கு மேலெழுத்தாய் நல்கியவர் நீ கர்த்தருடையவன் என்று அழைக்கிறதுக்கு கிருபை செய்தவர் நீ கர்த்தாவின் உள்ளவர் என்று விளிக்குவான் கிருபை செய்தவர் சாது கொச்சுன் உபதேசம் ஒரு பாட்டில் இப்படி சொல்லிருப்பார் சாது கொச்சுன் உபதேசம் கானத்துல இங்க எழுதி அன்னென்ன மேலெழுத்து என்னைக்குமாய் மாற்றி தந்த உன்னதன்றே தன்யநாமம் அன்னென்ன மேலெழுத்து என்னைக்குமாய் மாற்றி தந்த உன்னதன்றே வன்யநாமம் என் அன்பு சகோதர சகோதரர்களே பிரிய சகோதர சகோதரி புறஜாதியான் புறஜாதிக்காரன் பரமசிவன் மகன் பரமசிவன் மகன் ராமநாயர் மகன் ராமநாயர் மகன் என்ற பெயர் இனிஷியல் அடிச்சுட்டு என்ன இனிஷியலை மாய்ச்சு கலഞ്ഞു இதோ ஜே ஜீசஸ் என்று போட்டு தந்த தெய்வம் இயேசுவின் பெயரில் அந்த சேர்த்து வச்ச தெய்வம் கர்த்தருடைய என்று அழைத்த தெய்வம் இவன் கர்த்தாவின் உள்ளவன் என்று விளிச்ச தெய்வம் நம்முடைய இனிஷியலையே மாற்றினவர் என்ன நம்ம மேலெழுத்து மாற்றியவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவனானே இயேசு கிறிஸ்து கைகளை சட்டி கை அடிச்ச தெய்வம் எனவே ஏசாயா 63:16 சொல்கிறது ஏசாயா 63:16 ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான் ஆபிரகாம் எங்களை அறியும்
இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல இஸ்ரவேல் ஞங்களை தெரியனதும் இல்ல என்றால் நீரே எங்கள் பிதா எங்களு அங்கலோ ஞங்கட பிதா பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம் யுக ஆரம்பம் முதல் இதெல்லாம் அங்கட நாமம் எத்தனை சந்தோஷம் எത്ര சந்தோஷம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் என்ன தெரிஞ்செடுத்தಿಲ್ಲ நானே உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிஞ்செடுத்திருக்கேன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து புராட்டஸ்டன்ட் திருச்சபையாய் பிரிக்க காரணமா இருந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஒருமுறை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் கத்தோலிக்க சபையில இருந்து புராட்டஸ்டன்ட் விவாகத்தின்தே மாற்றத்தின் காரணமாய் தீர்ந்த மார்ட்டின் லூதர் கிங் ஒருக்கல் பிரார்த்திக்கே ஒரு நாள் சாத்தான் வந்து அவர் முன்னின்றான் ஒரு தேவன் பிசாசு வந்து தன்ன முன்னில் நின்று அவர் கேட்டான் தான் ചോദിച്ചു மார்ட்டின் நீ ஒரு பாவியா நீ எல்லாம் ஜெபம் செய்யலாமா எனக்கக்க பிரார்த்திக்காமோ நீ பாவியான மகா பாவி என்றார் நீ கொடும் பாவியான என்ன செய்யணும் உனக்கு இவர் திணறி போயிட்டார் இந்த ஹெந்தியனன் அறியாத குழங்கி போய் கொஞ்ச நேரம் யோசித்தார் அல்ப நேரம் சிந்திச்சு அட கிறுக்கா இத நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சிக்கணுமா அட கிறுக்கா இது நீ பர்ணிட்டானோ நான் அறிந்தது நான் பாவி என்று எனக்கு தெரியும் நான் பாவி என்று எனக்கு அறியும் ஆனா எனக்கா ஒருத்த இரத்தம் சிந்திருக்கார்னு உனக்கு தெரியுமா என்னால எனக்கா ஏரோ இரத்தம் சிந்தன எனக்கு அறியாமோ அவர்தான் எனக்கு பேரை மாத்தி இருக்கிறார் அவன் என்ற பேரை மாத்தி எழுது பாவி என்ற பேரை மாத்தி விட்டு அவர் பிள்ளையாக மாத்தி இருக்கிறார் பாவி என்ற பேரை மாத்தி அவന്‍റെ மகனாக்கி தீர்த்து ஒரு ஜோலியை பார்த்து கொண்டு போ என்ற அந்த பணி நோக்கி போவோம் அதோடு பிசாசு ஓட்டமாய் ஓடி போனார் அதோடு பிசாசு ஓடி போயது நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும் நீதி காய் இதயம் கொண்டு விசுவாசிக்க இரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யப்படும் இரட்சியுண்டாக உங்களுக்கு அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் அவெல்லாம் உங்களுக்கு நேடிடும் anything in my name I will do it நீங்கள் என்ற நாமத்தில் எது ചോദിച്ചാലും நான் செய்து தருவேன் இயேசு என்ற பெயரில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்றார் இயேசு என்ற நாமத்தில் எது ചോദിച്ചാലും தரவேன் என்றார் எத்தனை சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் கை அடிச்சு தேவனுக்கு ஹalleluya ஹalleluya தேவாதி தேவன் உங்களுக்கு பெயரிட்டு அழைத்திருக்கிறார் தேவா தேவன் உங்களை பேர் சொல்லி விளிச்சிருக்கிறார் 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறது 1 தீமோத்தேயு 1:15 പറയുന്നു பாவிகளை രക്ഷிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் பாவிகளை രക്ഷிப்பான் இயேசு கிறிஸ்து லோகத்திலேக்கு வந்தார் ரோமர் 10:9-10 சொல்கிறது ரோமர் 10:9-10 പറയുന്നു நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும் நீதிக்கு வேண்டி இதயத்தில் விசுவாசிக்கുന്നു രക്ഷிப்பு உண்டாக இதோ வாயினால் அறிக்கை செய்யப்படும் രക്ഷக்கு வேண்டி தான் வாகுண்ட ஏச்சு പറയുന്നു ஒரு சகோதரன் குழந்தை இல்லாமல் மரித்து போனால் ஒரு சகோதரன் குஞ்சுகள் இல்லாத மரித்து போயால் அவன் சகோதரன் அவருடைய மனைவியை விவாகம் பண்ணி ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் அவன் சகோதரன் ஆ பாரிய விதவையை விவாகம் செய்து ஒரு குஞ்சு உண்டாக்கணும் அந்த பிறக்கிற குழந்தைக்கு மரித்து போன சகோதரனுடைய பெயரை வைக்க வேண்டும் ஆ ஜெனிக்கும் குஞ்சினு மரிச்சு போய சகோதரன் பெயரை நல்கணும் இப்படியாக மரிச்சவனுக்கு ஒரு சந்ததி உண்டாக்க வேண்டும் இங்கே மரிச்சு போயவன் ஒரு சந்ததி உண்டாக்கணும் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி இதோ மரிச்சோருக்கு ஒரு பாக்கியத்தை வேறொரு மூலமாய் உண்டாக்குற அனுபவம் மரிச்சவന്‍റെ குடும்பத்தினு மற்றால் மூலம் ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அனுபவம் ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சந்ததி உண்டாயிற்று இதில் கர்த்தாவின் ஒரு சந்ததி உண்டாயிருந்தது அது மனுஷனுடைய இரத்தத்தினாலோ வித்தினாலோ மனுஷனுடைய சித்தத்தினாலோ அல்ல அது மனுஷன் ஹிதத்தால ரத்தத்தால வித்தினால வந்ததல்ல அவருடைய தூய இரத்தத்தினாலும் அவருடைய விசுத்த இரத்தத்தால அவருடைய வசனத்தினாலும் அவருடைய வசனத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியான மாற்றப்பட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மக்களாய் நாம் மாறி இருக்கிறோம் வேத புத்தகத்திலே 2 நபர்கள் அந்தரத்திலே தூங்கி மரித்தார்கள் வேத புத்தகத்தில் 2 வியக்திகளான அந்தரீட்சத்தில் தூங்கி மரிச்சது ஒன்று தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் ஒன்று தாவீதின் புத்திரன் அப்சலோம் மற்றொன்று தாவீதின் வம்சத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது தாவீதின் வம்சத்தில் ஜெனிச்ச இயேசு கிறிஸ்து அப்சலோம் முடிசிக்கி கார்வாலி மரத்திலே முடிசிக்கி அந்தரத்திலே தூங்கி மரித்தான் கருவேலக மரத்தில் முடி குடுங்கி அவன் அதை அந்தரீட்சத்தில் தூங்கி அப்சலோம் மரித்தது இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அந்தரத்திலே தூங்கி மரித்தார் இயேசு கிறிஸ்து குருசின் மேல் அந்தரீட்சத்தில் தூங்கி மரித்தார் அப்சலோம் குழந்தை இல்லை அப்சலோமின் மக்கள் இல்லை எனவே ஒரு கற்குவியலை குவித்து இது அப்சலோமின் சந்ததி என்றார்கள் அதுகொண்டு ஒரு கல்கூட்டத்தை உண்டாக்கி இது அப்சலோமின் சந்ததி என்று சொன்ன அவனுக்கு கல்லுதான் சந்ததி அவனுக்கு கல்லாயிருந்து சந்ததி இயேசு கிறிஸ்துவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சா இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தில் விவாகம் கழிச்சு குழந்தை இல்லையா குழந்தை இருந்ததா மக்கள் உண்டாயிருந்தோ இல்ல ஆனாலோட விலாவில் இருந்து ஒரு சந்ததி உண்டாச்சு என்னால அவனுடைய விலாபுரத்து ஒரு சந்ததி உண்டு அந்த விலாவின் சிந்திய இரத்தத்தினாலே நீயும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் விலாபுரத்து சிந்திய இரத்த அவசானத்தில் இரத்த நீயும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசாயா 53:12-10:12 சொல்கிறது ஏசாயா 53:10-12 പറയുന്നു அவருடைய சந்ததியை கண்டவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் அவന്‍റെ சந்ததியை கண்டவர் தீர்க்ககாலம் வசிக்கும் அவருடைய பிள்ளைகளானா அவന്‍റെ மக்களாயா அவருடைய சுந்தரரா அவருடைய சுந்தரமாமே அவருடைய அவகாசிகளுமாமே அவருடைய இனிஷியல் போட்டு கொண்டவர்களுமாமே அவருடைய இனிஷியல் சேர்த்தவராகவும் அப்பன் சேர்த்து வச்ச சொத்தை உங்களுக்கு கொடுக்காம
யாருக்கு கொடுப்பாரா அப்பன் சம்பாதிச்ச வாக மக்களுக்கு எல்லாம் பின் யாருக்கு கொடுக்கும் எனவே கவலைப்படாதிருங்க அதுகொண்டு விசாரப்படாதிருப்பீ நீ இதோ பரலோகத்துக்கு போகிறேன் சொர்க்கத்திலேக்கு போகுது இயேசு சொன்னான் இயேசு പറഞ്ഞു நான் போய் உங்களில் ஒரு என் நாமத்தில் இன்னொருவரை அனுப்புவேன் என்ற நாமத்தில் மற்றவனை அழைத்து தரேன் நீங்க கவலைப்படாதிருங்க நீங்க பிரயாசப்படாதிருப்பீ என்னை போல 33 வருஷத்துல அவர் விட்டு விட்டு ஓடி விட மாட்டார் என்ன போல 33 வருஷம் கழிஞ்சு அவன் உங்களை விட்டு போகையில்ல அவர் எதுவரை உங்களோடு இருப்பார் அவன் எதுவரை கூட இருக்கும் உங்க மண்டைய மண்ணுக்கடியில் சாய்க்கும் வரை உங்களோடு தான் இருப்பார் நீங்க தல மண்ணோடு சேர்ந்தவர் அவருடைய கூட இருக்கும் அவருக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் அவனான பரிசுத்த ஆத்மா இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமா இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட என்றான் அர்த்தம் பாராக்ளேட் என்றால் தேவன் நமக்குள் இருக்கிறார் அர்த்தமா பாராக்ளேட் என்றால் தேவன் நம்மோடு உள்ளில் வசிக்கிறார் நான் உங்களுக்கு கேக்குறேன் நான் ஜோதிக்கட்டே தேவன் நம்மோடு இருக்கிறது நல்லதா நமக்குள் இருப்பது நல்லதா தேவன் நம்மோடு கூட இருக்கிறது நல்லதானோ நம்மோடு உள்ளில் இருக்கிறது நல்லதானோ ஏதா நல்லது ஏதா உள்ளிலே உள்ளில் அப்ப ஆண்டவர் இப்ப பரிசுத்தாவி என்ற பெயரிலே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி விட்டார் அப்ப கர்த்தாவே இப்ப பரிசுத்தாத்மா என்ற ரூபத்தில் நம்ம உள்ளில் வந்து ரோமர் 5:5 சொல்கிறது ரோமர் 5:5 பரையும் பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்தாத்மா சகோதரனுடைய இதயத்தில் பகர்ந்திருக்கிறது எனவே அது நமக்குள் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் அதுகொண்டு நம்ம உள்ளில் நிறைஞ்ச கவி என்ன எனவே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடிகிறது எது வந்தாலும் எது கேட்டாலும் என்ன சம்பவிச்சாலும் தேவத்தை ஸ்துதிக்கும் ரோமர் 5:5 அப்படி சொல்கிறது ரோமர் 5:5 அங்கன பரையும் உங்களில் இயேசு இருக்கிறார் என்பதை ஜன அறிவார்கள் நீங்கள் இயேசு வசிக்கும்தென்று ஜனம் அறியும் ஜாதிகள் பயப்படுவார்கள் ஜாதிகள் கண்டு பயப்படும் நான் ஒருமுறை மீனாட்சி நகர் என்ற பகுதியில் நாங்கள் குடி இருந்தோம் ஒரு காலத்து நாங்கள் மீனாட்சி நகர் என்ற ஸ்தலத்தை அனுபவிச்சிருந்தோம் ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரி வந்து எங்கள் கேட்ல இருந்து அம்மா தாயே என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார் ஒரு சர் பிச்சைக்காரி வந்து எங்கள் கேட்ல தட்டி அம்மா தாயே என்று விழிச்சிட்டு இருந்தார் எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது எங்கயோ மேல உட்கார்ந்திருந்தாங்க போலக்க யாருமே சத்தம் கொடுக்கல எங்கள் வீட்ல உள்ளவரக்க இரண்டாவது இலையில கூட யாரும் ஆறு எது விழி கேட்டில்ல அப்பதான் ஊழியத்தை முடித்து காலை 4 மணிக்கு வந்து அசந்து தூங்கி கொண்டிருந்தேன் நான் அப்ப சுசூஷ கழிஞ்சு வந்து ராவல 4 மணிக்கு கிடக்கையில இப்போ ஒரு 7 மணிக்கு வந்து அந்த அம்மா கூப்பிடுறாங்க ஒரு ராவல 7 மணிக்கு ஆனி அம்மாச்சி விளிக்குது நான் சரி கொஞ்சம் சத்தம் எல்லாம் இருங்கம்மா ஆட்கள் எதா கொண்டு தருவாங்க சொல்லுகாக வெளிய வந்தேன் நான் പറഞ്ഞ இத நீ நீங்க வந்து முண்டாதிருக்கி பாருங்கள வந்து வல்லம் தருன்னு പറയാൻ വേണ്ടി പുറത്തിറങ്ങി இப்போ வெளிய இப்படி எட்டி பார்த்தேன் പുറത്തിറങ്ങി எட்டி அந்த அம்மா கேட்ல இருந்து இப்படி என்னைய பார்த்தாங்க ஆ அம்மாச்சி கேட்ல இருந்து என்ன நோக்கி பார்த்த அடுத்த செகண்ட் கண்ட அடுத்த கணம் ஐயோ அப்படினாங்க ஐயோன்னு விழி ஐயோ சிலுவையில தொங்குற சாமி வந்து நிக்குதுனா ஐயோ க்ரூசி தொங்குறதே இவ்வளவு நிக்குது பாத்திரத்தை கீழ போட்டாங்க பாத்திரம் தாழி அந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க ஆ சாக்கசான கெடுத்து தெருவுல உருண்டு 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 இந்த கடைசி அங்க வர உருண்டு போயிட்டு இருக்காங்க ஆ தெருவின் வராட்டம் இல்ல அங்க அட்டம் ஒரு உருண்டு உருண்டு போகுது தெருவுல இருக்கிற அத்தனை ஆட்களும் கூடினார்கள் தெருவுல ஆட்காரங்க வந்து கூடி ஏ சார் இவ்வளவு சர்ச்செல்லாம் வச்சிருக்கீங்க நீங்களே வலிய சர்ச்சக்க வச்சிருக்கீங்க ஒரு பிச்சைக்காரருக்கு இல்ல நான் இல்லன்னு சொல்லி ஏன் அடிச்சு விரட்டறீங்க ஒரு பிச்சைக்காரி கொடுத்தா இல்லங்க இல்லன்னு பர்றே என்ன அடிச்சு ஓடிக்கணும் நான் அடிச்சோ அவசன அடிச்சாங்களா அவரை ചോദിച്ചു என்ன அடிச்சவனு இல்ல சாமி இல்ல அவர் പറഞ്ഞു இல்ல சாமி அடிச்சது இல்ல அங்க சிலுவையில தொங்குற சாமி நிக்குது ஆ குரிசில் தொங்குற தெய்வம் அவட நிக்குது அது இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த தெருவுக்கே நான் வந்திருக்க மாட்டேன் அது அவன் இவர உண்டன்னு அறிஞ்சங்க நான் இந்த தெருவிலே கேறலாயிருந்து ஐயோ என்னை கொன்றுவாங்க எரிச்சிரும் கொன்னு என்ன கத்திச்சு களையும் அவக்குள்ள இந்த பிசாசு அலற ஆரம்பிச்சது அவளுள்ள இந்த பிசாசு நிலவளிக்கാൻ தொடங்கி அப்பொழுதான் தெரிந்தது எனக்கு அப்பொழுது எனக்கு ஒரு காரியம் மனசுல நான் ஒரு பனியன் போட்டுக்கிறேன் நான் ஒரு பனியன் இட்டுட்டு ஒரு லுங்கி கட்டிருக்கிறேன் லுங்கி உடுத்திருக்கேன் தூங்கன மூஞ்சோடு வந்து நிக்கிறேன் உறக்கம் சடவோடு கூட வந்து நிக்கிறேன் என்னைய பார்த்து சிலுவையில தொங்குற சாமின்றாளே என்ன கண்டு க்ரூசி தூங்கி தெய்வம்னு பறையுது அப்பதான் தெரிஞ்சிச்சு என் நெற்றியிலே அவர் நாமம் தரித்திருக்கிறார் என்ன நெற்றியிலே அவர் நாமம் தரிச்சிட்டுണ്ട് அது பிசாசுக்கு தெரியும் அது பிசாசுని காணோம் உங்களில் அவர் நாமம் தரித்திருக்கிறது சாத்தானுக்கு தெரியும் என்ன நெற்றியுள்ள நாமம் அது பிசாசுని காணோம் எனவே தான் அப்போஸ்தலர் 17:28 இல் அப்போஸ்தலர் 17:28 இல் வேதம் சொல்கிறது அதுகொண்டு அப்போஸ்தலர் பிரதி 17:28 பைபிள் பாயின் நாம் கிறிஸ்துக்குள் பிளைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் நாம் கிறிஸ்துவில் சரிக்கையும் இருக்கையும் ஜீவிக்கையும் செய்யுது எத்தனை சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் Thank you Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya சொல்லுங்களே. ஹalleluya. எத்தனை சந்தோஷம். எത്ര சந்தோஷம். கைகளை தட்டி ஒரு பழைய பாடல் தமிழ் பாடல் பாடுவோமா? கை அடிச்சி தமிழ் கான சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் கைகளை தட்டி
உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் கை உயர்த்தி துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் எல்லாரும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் ஹல்லேலூயா வர்ஷிப் தி லார்ட் போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் கை உயர்த்தி துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கை உயர்த்தே பொன்னு தம்புரானே கோஷிக்காம் ஹல்லேலூயா ஆராதனை கையடிச்சு கையடிச்சு தேவதாசுரி
இன்றைக்கு இரவு இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு இந்த பூமிக்குள்ளே உலகத்துக்குள் போக போகிறோம் இயேசுவின் நாமத்தை தரித்து நாம் லோகத்திலே செல்லுவோம் அப்போ உங்களை சோர்க்கடிக்க ஒரு பயலால முடியாது அப்போ என்ன தோல்பிக்குவன் ஒருத்தனும் கழியும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவளாய் மாறுவீர்கள் சகலத்திலும் நீங்கள் ஜெயாளிகளாய் தீரும் இந்த உலகம் மாமிசம் பிசாசே ஜெயிக்கிறது மட்டுமல்ல இந்த லோகம் ஜடம் பிசாசே ஜெயிக்கிறது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகல இடங்களும் நம்ம ஜெயாளிகளை கொண்டதா கிறிஸ்துவின் சௌரப்பிய வாசனை வீசுன தெய்வத்தின் ஸ்தோத்திரம் கைகளை சட்டுங்களே கை அடிச்சு தேவத்தை ஸ்துதி இதுவரை போராடின எல்லா காரியத்திலும் ஜெயம் வரப்போகிறது இதுவரை நீ போராடிய சகல காரியத்திலும் ஜெயம் வருது என்னென்ன காரியத்துக்கு பயந்து கொண்டிருந்தீர்களோ அதில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் ஏதோ காரியத்து நீ பயப்பட்டுவோ அது நீ பராஜயப்படுகையில்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சிறிய உதாரணம் இதுவரை வாசற்படியிலே படுத்திருந்த சத்ருவை தாண்டி கொண்டு போனீர்கள் இதுவரை நீங்கள் வாதில்கள் கடக்கந்த சத்ருவினை மறி கடந்தான போயது இனி அப்படி போக மாட்டீங்க நீ அங்கன போக இல்ல மிதித்து நசுக்கி விட்டு போவீங்க அதிலே சவிட்டி சதச்சு கொண்டு போ கைகளை சட்டி மகத்துவத்தை அறியாமல் சொந்தக்காரர் எப்படிப்பட்டவர் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும் நாமத்தின் உடமஸ்தன் வல்லமையில் பெருத்தவர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் சக்தியில் ஐயோ நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தாலே போதும் வாழ்க்கையில ஒன்றுக்கும் பயப்பட மாட்டீங்க அது நீங்கள் சிந்திச்சு எடுத்தா மாத்திரமா ஜீவத்தில் ஒன்னு நீங்கள் பயப்படல ஒரு முறை நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் ஒரு அனுபவத்தை பெற்றேன் ஒரு திவசம் நான் கர்த்தாவின் ஆத்மாவில் ஒரு அனுபவம் பிராபித்தேன் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாது நான் பிரார்த்திச்சு கொண்டிருந்தேன் எப்படியானது எனக்கு ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவர் என்னை அழைத்துக் கொண்டு எங்கேயோ போறாரு ஒரு வெள்ள வஸ்திரம் தரிச்சவரால் என்ன விழிச்சு எப்படி பல மைல்கள் கடந்து வானங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் மைல்கள் தூரம் கடந்து ஆகாசத்தில் கூட போகணும் ஒரு பெரிய மாளிகை அங்க இருந்தது ஒரு வலிய மாளிகா பயங்கர தூண் தூணா இருந்துச்சு வலிய வலிய தூணுகள் அங்க ஒரு கான்பரன்ஸ் டேபிள் ஹால் ஒன்று இருக்கு டேபிள் எல்லாம் போட்டுருக்காங்க அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் உண்டு அதனத்து மயசியா கேட்டுட்டு அங்க பக்கத்துல கூட்டிட்டு போனார் அவர் அதை அடுத்து விழிச்சு கொஞ்சம் நின்று கவனி என்றார் நின்று சிரதிக்காம பாருங்க அங்க பாத்தீங்கன்னா அவட நோக்கிய போ வான மண்டலத்தின் சேனைகளின் ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஆகாசத்துல துஷ்டாத்ம சேனையுடைய ஒரு ஆலோசனை யோகம் அது என்ன 1986 வருஷம் ஒரு நாள் காலை 6:30 மணிக்கு நான் கண்ட தரிசனம் இது 1986 வருஷம் ஒரு திவசம் ராவிலே 6:30 மணிக்கு எனக்கு லபிச்ச ஒரு தரிசனமானது அப்ப அவங்க கான்ஃபரன்ஸ்ல பேசுறாங்க லீடர் பிசாசு மேல உட்கார்ந்து இருக்குது கான்ஃபரன்ஸ்ல நேதாவாய பிசாசு முகல்ல இருக்குது அப்ப பிளான் என்ன பண்றாங்க ஒரு பிளான் என்ன டேய் இந்த ஊருக்கு போ ஏய் இந்த நாட்டில் போ அங்க இந்த சபை இப்பதான் சூடு புடிச்சு அனல் புடிச்சிட்டு இருக்குது சபை இப்ப சூடு கேறி வருகையா அது எப்படி எல்லாம் கெடுக்கலாம்னு பிளான் அது எங்கனேக்க நசிப்பிக்க வந்து பத்ததே ஒண்ணும் கதை நடக்கலன்னு வெச்சுக்கேன் ஒண்ணும் பரிவாடி நடந்து பாஸ்டருக்கும் பாஸ்டர் பொண்டாட்டிக்கும் சண்டை இழுத்து விடு பாஸ்டனும் பாரியும் நம்மள ஒரு வழக்கு உண்டாக்கணும் அல்லது பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடு அல்லங்கள் அவரது விசுத்தி அங்க நசிப்பு சபை உடைஞ்சிரும் சபை தகரும் சில சபையில கேட்டாங்க இவங்களே இந்த இன்னொரு குட்டி பிசாசுல அந்த சபை எப்படின்னு மற்றொரு குட்டி பிசாசு ஆ சபை எங்கனையான அதெல்லாம் சும்மா தான் துதிக்கிறான் அதக்க வெறுதே துதிக்கிற டீம் நம்ம பட்சத்துல நான் இருக்கிறேன் அதக்க நம்மட பட்சத்தான அவ எல்லாம் தூங்குறவன் அவருக்கு உறங்குனவரா இந்த சபைகள் தான் விழித்து இருக்கிற சபைகள் இந்த சபைகளுக்கு உணர்வுள்ள சபைகள் அந்த சபைகளுக்கு விரோதமா தான் நீங்க யுத்தம் பண்ணணும் அவைக்கு விரோதமா இந்த யுத்தம் செய்யணும் பயங்கரமான பிளான்ஸ் நடக்குது பயங்கரமான பத்ததிகள் ஐயோ நான் கேட்ட என்ன ஆண்டவரே இதெல்லாம் சபையை கெடுக்க போறாங்கன்னு நான் ஜெயிச்சு கர்த்தாவே இதக்க சபையை தகர்க்கானுள்ள பரிபாடி நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீ ஒண்ணும் செய்யண்டா பின்னாடி போய் நின்னுகிட்டு பிறகே போய் நின்னு ஒரே ஒரு பேரை மட்டும் சொல்லு ஒரு பேரு மாத்திரம் பரஞ்சா கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்கள் திட்டமெல்லாம் அபத்தமாகட்டும்னு சொல்லேன் கர்த்தாவா இயேசுவின் நாமத்தில் அந்த பத்ததியக்க அபத்தமாகட்டும்னு பறேன் நான் அவர் கையை பிடிச்சிட்டே போனேன் நான் இயேசுவின் கை பிடிச்சு அந்த தூண் பின்னாடி சொன்னேன் தூணின் பிறகு என்ன கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் திட்டமெல்லாம் பாழாய் போகட்டும் அந்த பத்ததியக்க பாழாய் போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம்னு சொன்னதாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமம்னு கேட்டதும் எல்லாரும் நம்ப மாட்டேங்கிறானுங்களே பூமியில் இயேசு இயேசுன்னு வர நாமத்தின் எஃபெக்ட் எல்லாருக்கும் அங்கே திருச்சறையில் இல்லைல்லோ ஆனால்
பிசாஸ் அந்த பேரை கட்டது இப்படி நடுங்குதே பிசாஜ பேரு கேட்கும்போது விரைக்கும் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டே இந்த நாமத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டு அந்த நான் திருச்சறிஞ்சு நாமத்தின் சக்தி எത്ര வலுது எனவே தான் இந்த நாமம் உடையவருக்காக 30 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதுகொண்டே நாமம் தெரிஞ்சவர்களுக்கு 30 வருஷமாய் ஓடுகிறேன் கைகளை சட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்தோத்ரம் ஒரு ஹalleluya ஹalleluya நாமமே இவ்வளவு பயங்கரமானால் ஆ நாமம் இത്രയും பயங்கரமானെങ്കിൽ நாமத்துக்கு சொந்தக்காரர் எப்படி இருப்பா ஆ நாமத்தின் சொந்தமாயவன் எந்த பயங்கரம் கைகளை சட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்தோத்ரம் மறிகடந்தல்ல மிதித்து கொண்டு போகிறவர்கள் சவிட்டி மிதிச்சு சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் பாதங்களின் கீழே நசுக்கி போடுவார் சமாதானத்தின் தேவன் തന്നെ பிசாசின் தலையை உங்கள் கால் கீழே சதச்சு களையும் கொலைக்கிற நாய் கடிக்காது கொரக்கன வட்டி கடிக்கல அவன் சிங்கம் இல்லங்க சிங்கம் மாதிரி தான் அவன் சிம்மம் அல்ல சிம்மம் போலே அதனால உங்கள் எதிராளியானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்கள் சத்ருவாய சாத்தான் கர்ஜிக்கிற சிம்ஹத்தை போல சிங்கம் அல்ல சிங்கம் மாதிரி சிம்மம் அல்ல சிம்மத்தை போல சிங்கத்தோட டாய் சிம்மத்தின்ட ஒரு மாதிரியே என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி குழந்தைகிட்ட பொம்மை வச்சிட்டு சிங்கம் பாருனு சொல்றோம் பாத்தீங்களா சிம்மத்தின்ட பாவம் காஞ்சி சிம்மத்தை நோக்கணும் பரையில்ல அது சிங்கமா சிம்மமானோ இல்லங்க அல்ல அப்ப オリジナル சிங்கம் யாரு オリジナル சிம்ம ஆரான யூதராஜ சிம்ஹம் கைகளை தட்டுங்கள கை அடிச்சு தேவத்தை ஸ்தோத்ரி ஒரு சர்க்கஸ் கம்பெனியில ஒரு பயங்கரமான ஒரு புலி ஒன்று இருந்தது ஒரு வலிய பயங்கர நாய் புலி உண்டாயிருந்தது அது பயங்கரமா வேடிக்கை எல்லாம் காட்டும் அது பயங்கரமான மேஜிக் காணிக்கும் அந்த சர்க்கஸ் கம்பெனிக்கு பயங்கரமான வருமானம் ஆ சர்க்கஸ் கம்பெனி பெரிய வருமானம் அதனால ஒரு கம்பெனி ஓஹோன்னு ஓடிச்சு கம்பெனி நன்னாய் வளர்ந்து ஒரு நாள் திடுதுப்புனு புலி செத்து போச்சு ஒரு தடவை பட்டனி புலி செத்து போச்சு சர்க்கஸ் கம்பெனிக்கு கூட்டம் இல்ல வருமானம் இல்ல ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க சர்க்கஸ் காண ஆட்கார் இல்ல வருமானம் இல்ல எல்லாம் தளர்ந்து உடனே சர்க்கஸ் கம்பெனி ஓனர் நினைச்சா இனிமே இந்த புலி இல்லாட்டி கதை நடக்காதே சர்க்கஸ் கம்பெனி ஓனர் விசாரிச்சு புலி இல்லாதனே கொண்டு போக பட்டில்ல அந்த புலி தோலை உரித்து வைத்து கொண்டார் ஆ புலியோட தோல் உரிச்சு எடுத்து வச்சு ஒரு விளம்பரம் கொடுத்தார் ஒரு பரிசம் கொடுத்து பிஏ படித்த பட்டதாரிகள் வேலைக்கு தேவை 1500 ரூபாய் சம்பளம் பிஏ பிரதாரிகளுக்கு பிரதாரிகள ஜோலிக்கு ஆவசியம்னா 1500 ரூபாய் சம்பளம் டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை டிகிரி படிச்சவரானங்க ஜோலி நம்ம நாட்டுல பஞ்சம் நம்ம நாட்டுல அதுக்கு குறவ இல்ல புது அப்ளிகேஷன் போட்டான் வளரே அதிகம் பேர் அபேட்சி அதுல ஒருத்தنه செலக்ட் பண்ணாரு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தன் அறைக்கு அழைத்து கொண்டு போனார் வந்துட்டு விழுச்சு தன்னை முறி கொடுத்தார் சார் என்ன சார் வேலை சார் எந்த ஜோலி அப்பா சொல்றேன் இருக்கு பரையாம் தம்பி என்கிட்ட ஒரு புலி இருந்துச்சு ஓனே ஒரு புலி இவ்வளவு அதனால நிறைய வருமானம் இருந்துச்சு அது நல்ல வருமானம் புலி செத்து போச்சு புலி செத்து போய் கூட்டம் குறஞ்சிருச்சு ஜனம் இப்ப வரல இனிமே ஒரு புது புலி ட்ரெயின் பண்ண எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு புதிய புலியை பிடிச்சு பரிசீலிப்பிக்க வலிய கஷ்டமான எனவே நான் அந்த புலி தோலை உரிச்சு வச்சிருக்கேன்ப்பா அதுண்டா புலி தோலை இவ்வளவு எடுத்து வச்சிட்டுண்டு உனக்கு புலி வேஷம் கட்டுவேன் நின்ன கொண்டு புலியோட வேஷம் கட்டிக்க உனக்கும் எனக்கு மட்டும்தான் நீ மனுஷன் தெரியும் இந்த ரகசியம் உனக்கு வரைக்கும் மட்டும் அறியாவும் அந்த புலி செய்ததெல்லாம் உனக்கு ட்ரெய்னிங் கொடுத்துருவேன் ஆ புலி செய்ததெல்லாம் நின்ன படிப்பிக்க நீ புலியா நடிக்கணும் நீ புலியாட்டன அபிநயிக்கணும் இவனுக்கு கா சங்கடம் இவன ஆக சங்கடம் பிஏ படிச்சிட்டு புலி வேஷம் கட்ட சொல்றானே பிஏ படிச்சிட்டு புலி வேஷம் கட்டானானல்ல விதி சரி சாப்பாட்டு கொடுமே சரி சம்மதிச்சான் சரி ஆகாரத்தை ஓர்த்தவன் சம்மதிச்சு ட்ரெய்னிங் எல்லாம் முடிஞ்சிச்சு ட்ரெய்னிங் கழிஞ்சு புது வால் போஸ்டர் ஒட்டியாச்சு புதிய போஸ்டர் கொடுத்து வங்காள தேசத்துல இருந்து புது புலி வந்திருக்குது எல்லாரும் வரவும் வங்காள இருந்து புதிய புலியை பிரதர்சிப்பிக்கும் எல்லாரும் வரணும் கூட்டம் புது 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 புதுன ஓடிச்சு பாருங்க ஜனம் வளர வந்தங்க கூடி இப்போ கூட்டம் வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ சர்க்கஸ் ஆரம்பிக்க போது புது புலியை திறந்து விட்டாச்சு ஆட்காரக வந்து சர்க்கஸ் தொடங்குது புதிய புலியை திறந்து விட்டு இவனுக்கு முதலாளிக்கு மட்டும் தான் தெரியும் இவன் மனுஷங்கிறது இவனும் முதலாளிக்கு மாத்திரம் இவன் மனுஷனா புலி மாதிரி அப்படி ஆக்ஷன் பண்ணி வந்தான் இவன் புலிய போலக்கு ஆக்ஷன் காணிச்சு வந்தான் கீழ அப்படியே நடந்து வந்த புலி தோலால அசல் புலி மாதிரியே மேக்கப் பண்ணிட்டாங்க நோக்கி இப்ப வளர யதார்த்த புலிய போல தான் உண்டு இப்ப புது புலிய பார்த்து ஜனங்களுக்கு கரகோஷம் தட்டினார்கள் புதிய புலிய கண்ட எல்லாரும் கையடிச்சு புரோசாபிச்சு மனுஷனுக்கு நிதானம் இழக்கிறதே பெருமை வரும்போது தான் மனுஷன் புத்தி நசிக்கிறது அவன் அகங்காரம் வரும்போது என் அன்பு சகோதர இந்த புகழ்ச்சி வரும்போது தன்னை மறந்துட்டான் ஆள்காரு பிரசம்சிக்கிறத கண்டு இவன் அங்க தனியா மறந்து தான் புலிங்கிறத இந்த தான் மனுஷங்கிறத மறந்து புலியோட ஓவர் ஆக்ட் சிவாஜி கணேசன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் இவன் இது மனுஷனானதுன்னு மறந்து புலியாக்கள் வெல்ல சிவாஜி கணேசன் போல ஓவர் ஆக்ஷன் காட்டுறாங்க அங்க இங்க குதிச்சு குதிச்சு பா இவன் கைது அழகா இருக்கு புலி பயங்கரமா வேலை செய்த கைது அங்கோட்டங்கோட்டக்கு சாடி ஆடி கண்ட ஆட்கார கையடிச்சு நல்ல புலி இன்னும் ரொம்ப கை தட்டினாங்க வளர அதையும் கையடிச்சு தன் நிதானத்தை இழந்து என்ன செஞ்சான் இவன் தன்னை அவஸ்தை மறந்து எந்த செய்து பக்கத்திற்கு சிங்க கொண்ட திறந்து விட்டான் அடுத்துள்ள சிங்க திறந்து விட்டு
அங்கிருந்து சிங்கம் நாலு கால் பாய்ச்சல் வருது அவடந்து சிங்கம் நாலு கால் வலிச்சுண்டு இவனுக்கு இருதயம் அடைச்சிருச்சு இவனுக்கு இருதயம் ஸ்தம்பிச்சு போய் ஐயோ பிஏ படிச்சுட்டு ஐயோ பிஏ படிச்சுட்டு 1500 சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு 1500 சம்பளம் மோகி புலிவேஷம் கட்டி புலிவேஷம் கட்டி இப்ப சிங்கம் வாயில அடிபட்டு சாக போறனடா சிங்கம் படிச்சு தின்னா போவே இப்ப சிங்கமும் புலியும் ஒரே குண்டுக்குள்ளாகி விட்டது இப்ப சிம்மவும் புலியும் ஒரு கூட்டினகத்தாய் சிங்கம் புலியை பார்த்து உருமுது சிம்மம் புலியை நோக்கி கர்ஜிக்கும் புலி பம்முது புலி பம்மி பறகோட்டு நிக்குது ஐயோ நான் இப்ப 1500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பிஏ படிச்சுட்டு சிங்கம் வாயில அடிபட்டு சாக போறனே ஐயோ நான் பிஏ வரை படிச்சு 1500 ரூபாய் கிட்ட வந்து யாரச்சி தா சிம்மம் என்ன பிடிக்குவல்லோ சிங்கமும் புலியும் ஒரே கூட்டுக்குள்ளானது ஜனங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சிம்மம் புலி ஒரே கூட்டுல அது ஜனத்துக்கு വലിയ சந்தோஷம் கை அடிச்சு விசில் அடிக்கறாங்க இவன் கத்துறது யாருக்குமே கேட்கல கை அடிச்சு விசில் அடிக்கும் சவுண்ட்ல இவன்ட நிலவுல யாரும் கேட்டல இவன் கம்பி கம்பியா ஒட்டறான் இவன் ஒரே கம்பி பிடிச்சு ஓடி நோக்கி பிஏ படிச்சிட்டு சிங்கம் வாயில அடிபட்டு சாக போறே ஐயோ பிஏ படிச்சு நான் தா சிம்மம் பிடிக்கാൻ போவுனே சிங்கம் பக்கத்துல வந்து சிம்மம் அடுத்துத்தி இவன் கம்பில போய் ஒட்டிக்கிட்டான் இவன் கம்பியோட சேர்ந்து நிக்கும் பக்கம் வந்துச்சு இனி அடுத்துத்தி பக்கத்துல வந்து சொல்லிச்சு அடுத்து வந்துட்டு பர்ணு பயப்படாதப்பா பேடிக்கண்டா நான் எம்ஏ படிச்சிருக்கேன் நான் எம்ஏ காரனான அப்ப சிங்கம் இல்லங்க அது சிம்மம் ஆயிருந்தில்ல சிங்கமாதிரி சிம்மத்தை போல அவன் கர்ஜிக்கிற சிங்கம் அல்ல சிங்கமாதிரி அவன் கர்ஜிக்கிற சிங்கம் அல்ல சிம்மம் போலயா அடுத்து பேதுரு எழுதுகிறார் அடுத்து பத்ரோஸ் எழுதுது அவன் விழுங்குகிற சிங்கம் அவன் விழுங்குன சிங்கமான நான் உங்களுக்கு வந்து ചോദിക്കട്ടെ யாரு ചോദ്യം ചോദിക്കട്ടെ சிங்கம் விழுங்குவோ பீரி போடுமா சிம்மம் விழுங்குயான இல்ல கடிச்சு கீறுமோ உரக்க பிரணம் പിന്നെ பேதுருக்கு புத்தி இல்லே அப்ப பத்ரோஸ் புத்தி இல்ல அது எழுதியானோ பத்ரோஸ் எழுதி இருந்தா புத்தியில்லாம தான் எழுதி இருப்பாரு பத்ரோஸ் எழுதியെങ്കിൽ புத்தி இல்லன்னு പറയാ ஆனா எழுதினது யாரு പക്ഷെ எழுதியது யாரு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தாத்மாவா புத்தியோட தான் எழுதினாரு புத்தியோட தான் எழுதி இந்த சிங்கம் பீற முடியாதுங்க இந்த சிம்ஹத்தினு கடிச்சிக்கறான் பட்டில்ல ஏன் தெரியுமா என்னது അറിയാமோ கல்வாரி சிலுவையில அந்த பல்லெல்லாம் இயேசு அடைச்சு விட்டு கால்வரி குருசிலே அவന്‍റെ பல்ல இயேசு நேரத்தை எல்லாம் தகர்த்து இது பொக்கவாய் சிங்கம் இது பல்லில்லாத சிம்ஹமா கலட்டு சிங்கம் இது கிழவனாய் சிம்ஹமா அது சிங்கமும் இல்ல சிங்கம் மாதிரி அது சிம்ஹம் இல்ல சிம்ஹம் போலயான அப்ப オリジナル சிங்கம் யாரு அப்ப யதார்த்த சிம்ஹம் ஆரானு உனக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிற யூத ராஜ சிங்கம் என்னுள்ளே வசிக்கும் யூத ராஜ சிம்ஹம் கை அடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்சு கைகளை தட்டி உற்சாகத்தோட கைகளை தட்டி Hallelujah பரையா Hallelujah 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 அந்த நாமத்துக்குரியவர் யூத ராஜ சிங்கம் ஆ நாமத்தின் யோகியன் யூத ராஜ சிம்ஹம் எனவே நீங்கள் எங்க போனாலும் வெற்றிதான் அது உங்களுக்கு எவ்வளவு சென்றாலும் ஜெயம் உண்டா அடுத்த முறை இங்க வருகிறனோ இல்லை எனக்கு தெரியாது அடுத்த தவணை நான் இவர வருமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்கு இங்கே ஆண்டவர் எனக்கு இங்க வந்து கொண்டு வந்த நோக்கமே என்னால என்ன இவர கர்த்தா கொண்டு வந்த உத்தேசம் தன்ன இந்த சபையினுடைய அஸ்திபாரம் போடப்பட்டாகி விட்டது இந்த சபையுடைய அடிஸ்தானம் இட்டு கழிஞ்சு என்ற உறப்பு எங்கேயோ எங்கேயோ அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அது எவிடையானோ எவிடையானோ அது நான் பரையுந்தில்ல இதை விட 1000 மடங்கு விஸ்தாரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வளர்க்க போகிறார் இதனால 1000 மடங்கு விஸ்தாரமாய் தேவனங்களை வளர்த்து உயர்த்த போகிறார் அது 100% உண்மை 100% சத்தியம் கைகளை தட்டி கை அடிச்சு தேவன் இதுவரை போராடின சத்துருக்கு பயந்து பாஸ்டர் தாண்டி தாண்டி போய் கொண்டிருந்தீர்கள் இதுவரை போராடிய சத்ருவினை நீங்கள் பயந்தும் மறந்து அவனை மறுகடந்து போய் கொண்டோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை கொஞ்சம் அமைதியாக போவோம் என்று அமைதியாக போய் கொண்டிருந்தீர்கள் நம்ம தெய்வ மக்களான அல்ப சாந்ததையோட போகாம நீங்கள் சாந்ததை பாலிச்சிருந்தோம் தாண்டி போகிறதில்ல இனி மறுகடக்குக இல்ல மிதித்து தான் போக போகிறீர்கள் நீங்கள் சவிட்டி மிதிச்சு போகும் ஜெயம் உங்களுக்கு சொந்தம் ஜெயம் உங்களுக்கு சொந்தமா நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்முடைய கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து முகாந்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வத்தினு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எல்லா நாமத்தினும் மேலாய நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம் எல்லாம் முழங்காலும் மடங்கிடும் திருமும்பில் வல்லபத்தியம் உள்ள நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையினின்ப நாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையினின்ப நாமம் எல்லாரும் கையடிச்சு உற்சாகத்தோட பாடு தேவத்தை துதிங்க Thank you Jesus பாவ பரிகாரம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம் பாவ பரிகாரம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம்
பாவமற்ற ஜீவிதத்தில் மாதுருகாய காட்டி தன்ன பாவநாமம் புண்ணியநாமம் பாவமற்ற ஜீவிதத்தில் மாதுருகாய காட்டி தன்ன பாவநாமம் புண்ணியநாமம் ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையே நிற்கின்ப நாமம் ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம் ஏழையே நிற்கின்ப நாமம் கையடிச்சு எண்ணமில்ல பாவம் என்னில் நின்னும் நீக்கான் என்னில் கனிஞ்ச நாமம் எண்ணமில்ல பாவம் என்னில் நின்னும் நீக்கான் என்னில் கனிஞ்ச நாமம் அந்யனந்த மேலெடுத்து என்னைக்குமாய் மாற்று தந்த உன்னதென்று தன்ய நாமம் അന്യനെന്ന മേലെടുത്തു എന്നേക്കുമായി മാറ്റു തന്ന ഉന്നതന്റെ വന്യനാമം ശ്രീ യേശു നാമം അതിശയനാമം ഏഴയെ നിക്കിൻപനാമം കൈയടിച്ച് ശ്രീ യേശു നാമം അതിശയനാമം ഏഴയെ നിക്കിൻപനാമം ഭൂതബാധിതർക്കും നാനാവ്യാധികാർക്കും ഭോജനം കൊടുക്കും നാമം ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് ഭൂതബാധിതർക്കും നാനാവ്യാധികാർക്കും ഭോജനം കൊടുക്കും നാമം കുരുടർക്കും മുടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കുമെല്ലാം വിടുതൽ നൽകും നാമം കുരുടർക്കും മൂടന്നർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കുമെല്ലാം വിടുതൽ നൽകും നാമം ശ്രീ യേശു നാമം അതിശയനാമം ഏഴയെ നിക്കിൻപനാം എല്ലാം ഏറ്റുപാടാം ശ്രീ യേശു നാമം അതിശയനാമം ഏഴയെ നിക്കിൻപനാമം എണ്ണമില്ല പാവം എന്നിൽ നിന്നും നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം എണ്ണമില്ല പാവം എന്നിൽ നിന്നും നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം അന്യനെന്ന മേലെടുത്തു എന്നേക്കുമായി മാച്ചു തന്ന് ഉന്നതന്റെ വന്യനാമം അന്യനെന്ന മേലെടുത്തു എന്നേക്കുമായി മാച്ചു തന്ന ഉന്നതന്റെ വന്യനാമം ശ്രീ യേശു നാമം അതിശയനാമം ഏളയെ നിക്കിൻപനാമം ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏളയെ നിക്കിൻപനാമം ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏളയെ നിക്കിൻപനാമം ആത്മാവിൽ ഉണർന്ന് ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏളയെ നിക്കിൻപനാമം ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏളയെ നിക്കിൻപനാമം எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க ஹல்லேலூயா 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 பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு குளிக்க நான் சந்தோஷமா இருக்கேன் சொல்லுங்க பாக்க அடுத்து உள்ள கை பிடிச்சு நான் வளர சந்தோஷிக்கணும் பரணாட்டே யாரும் சண்டக்காரன் தா கிள்ளி கிள்ளி வச்சிராதீங்க விரோத உள்ளவர் தம்மில் நுள்ளி களையறது
இயேசுநாதர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இயேசுநாதன் உள்ளதென்ன சந்தோஷம் கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து கையடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா 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 அந்த நாமத்தினால் வரும் பலனை ரெண்டு வரி வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன் ஆ நாமத்தால் வரும் பிரதிபலத்தை குறித்து ரெண்டு வாக்கு பர்ணா நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனம் சதிருஷ வாக்கியங்கள் 18 அத்தியாயம் 10 வாக்கியம் 18 10 வாசிக்க கேட்போம் சதிருஷ வாக்கியங்கள் 18 10 வாசிச்சு கேட்க യഹോവയുടെ നാമം ബലമുള്ള ഗോപുരം നീതിമാൻ അതിലേക്ക് ഓടിച്ചെന്ന് അഭയം പ്രാപിക്കുന്നു ഈ വചന തോർന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ് கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் யெகோவாவுடைய நாமம் பலமுள்ள கோபுரம் நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறார் நீதிமான் அதிலேக்கு ஓடி சுகமாய் தங்குகிறார் சுகமாய் வசிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர அது ஒரு அடைக்கல பட்டணம் அது ஒரு உறப்புள்ள பட்டணம் ரெஃப்யூஜ் கேம்ப் மாதிரி அது ஒரு உறப்புள்ள கேம்ப் அத்ர என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி இந்த நாமத்துக்கு தான் நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் அவنده நாமத்தையான நாம் ஆசிரயமாக்கி வச்சிருக்கிறோம் எனவே வேதம் சொல்கிறது என்ன அதுகொண்டத்ரே வேதவசனம் പറയുന്നു கர்த்தர் என் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் யெகோவாவின் ஆசிரயமும் பலமும் ஆபத்து காலத்தில் ஏற்றவும் தக்க துணையுமாயிருக்கும் ஆபத்து காலத்தில் துணை என்று எழுதப்பட இப்போ குடித நீர் தீர்ந்து போய் விட்டது அதுல குடிக்கാനുള്ള வெள்ளம் தீர்ந்து போய் எல்லாரும் தண்ணீர் இல்லாம சாக ஆரம்பிக்கிறார்கள் வெள்ளம் இல்லாத மனுஷன் மரணத்தின் வக்கிலாயி கூச்சல் போட்டார்கள் நிலவிழிச்சு இப்போ தெய்வாதீனமா ஒரு கப்பல் அந்த வழியா வருது தெய்வாதீனமாய் ஒரு கப்பல் அடுத்து ஓட போகுது அவர்கள் ஓலமிட்டார்கள் அவர் நிலவிழிச்சு ஹலோ எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க சாக போறோம் ஐயோ நாங்க மரிக்கാൻ போறோம் அல்ப குடிக்க வெள்ளம் எத்திச்சு தரணும் அந்த கப்பல் பக்கத்துல வந்துச்சு இந்த கப்பல் அடுத்துதி வந்து சொல்லிச்சு என்ன வேணும் என்ன வேணும் எது வேணும் குடிக்க தண்ணி வேணும் கொஞ்சம் தண்ணி தாங்க குடிக்கാൻ வெள்ளம் வேணும் அல்ப வெள்ளம் வேணும் போங்கப்பா அரக்கிருக்கீங்களா ஏ நீங்களக்க கிறுக்கன்மாரானோ கடல் தண்ணியை குடிங்க அப்படினு போயிருச்சு கடல் வெள்ளம் எடுத்து குடிச்சு விடுன்னு யோசிச்சு கடல் தண்ணி எடுத்து குடிங்க கடல் வெள்ளம் எடுத்து குடிக்க சொல்லிட்டு விருன்னு கப்பல் போயிடுச்சு இது பர்ணு கப்பல் வேகத்துல போயி என்னட மனசாட்சி இல்லாம செய்றாங்களே மனசாட்சி இல்லாத ஜனமாய் போயி தண்ணி இல்லாம நடுக்கடல்ல தத்தளிக்கிற ஒரு வாய் தண்ணி கொடுக்காம போறாங்களே குடிக்கാൻ வெள்ளம் இல்லாத நடுக்கடல்ல கஷ்டப்படும்போது ஒரு லாஸ் வெள்ளம் சோர்ந்து போய் விட்டார்கள் எல்லாரும் மனசு தகர்ந்து ஒரு வாலிவன் மட்டும் நினைத்தான் ஒரு சிறுப்பக்காரன் சிந்திச்சு அவங்க சொன்னதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அவர் பர்ணுல ஏதோ ஒரு அர்த்தம் உண்டல்லோ கடல் தண்ணி அள்ளி அப்படி குடித்தான் கடல் வெள்ளம் வந்து கோரி குடிச்சு இளநீர் தண்ணி கருக்கின் வெள்ளம் போல இனிச்சிச்சு நல்ல கருக்கின் வெள்ளம் போல மதுரம் என்னடா ஆச்சரியன்னு பார்த்தார்கள் எந்த அற்புதம் நோக்கி அமேசான் நதி இணைகிற முகத்வாரத்தில் இவர்கள் கப்பல் நின்று கொண்டிருந்தது கப்பல் வழுதட்டி எத்தியது ஆமசோன் நதி வந்து சேர்ந்த அதின் நதி முகத்தாயிருந்து அங்க இருக்கிற கடல் தண்ணி எல்லாம் தித்திப்பா இளநீர் தண்ணியை போல இருக்கும் இந்த ஆமசோன் நதி வந்து சேர்ந்த பாகமாயதுகொண்டு அவிட உள்ள கடல் வெள்ளத்தை நல்ல மதுரமான அப்போதான் தெரிஞ்சிச்சு அப்படி அவருக்கு மனசிலாயி கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிருக்கிறோமே கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் அண்ணி அடிச்சு போயது போல நமக்குள்ளே ஒரு நாமம் இருக்கிறது நம்முடைய உள்ள ஒரு நாமம் உண்டு அங்க எங்கேயும் போய் கையை ஏந்த வேண்டாம் அப்படி இப்படியும் போய் கை நீட்டண்டா ஜீவ தண்ணீர்ல நதி நமக்குள்ளிருந்து புறப்படுகிறது ஜீவ ஜல நதி நம்மில் இருந்து புறப்படும் எத்தனை சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்து குல ஆர்தலும் தேர்தலும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் பச்சம் அடங்கி இருக்கிறது இயேசு கிறிஸ்துல ஆசுவாசும் ஆர்தரதியும் மனோதைரியமும் நம்முடைய ஐக்கியதையும் அடங்கி இருக்கு அவன் நாமம் அதி மதுரம் அவന്‍റെ நாமம் மாதுரியமே இருக்கு ஜீவ தண்ணி நானே என்றார் ஜீவ ஜலம் ஞானாகுந்தன் அவன் പറഞ്ഞു சங்கீதம் 34:19 சங்கீதம் 34:19 இதோ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் अनेகமாய் இருக்கும் நீதிமான் வெறும் அனர்த்தங்கள் கர்த்தரோ அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவார் யெகோவாவே அவனோடு கூட இருந்து சகலத்தின் விடுவிக்கும் சங்கீதம் 94:19 சொல்கிறது சங்கீதம் 94:19 പറയുന്നു என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் എൻ്റെ മനസ്സിൽ വിചാരങ്ങൾ വർദ്ധിക്കുകയും உம்முடைய ஆர்தலின் ஆச்சமாவை தேற்றுகிறதென்று அங்கடே ஆசுவாசம் എൻ്റെ ஆத்மாவை தரிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே பிரிய சகோதர சகோதரி இந்த நாமத்தில் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வோம் இந்த நாமத்தில் நாம் ஒரு ஆசிரயம் கண்டதால் எல்லாவற்றுக்கும் மேல் இது பாதுகாப்பான இடம் சகலத்தினும் மேலாய சம்ரட்சணம் உள்ள தலம் சந்தோஷம் எത്ര சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் எந்தொரு சந்தோஷம் நாம நாமத்தை நம்புற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட போறது இல்லை நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை இல்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் பால சிம்மங்கள் இறகட்டாத விசந்திருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ யெகோவாவை அன்வேஷிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறையவே இல்லை ஆமென் ஆமென் சாது சுந்தர் சிங் ஒரு மன்னிக்கவும் சாது கொச்சுகுஞ்சு உபதேசி ஒரு முறை சாது கொச்சுகுஞ்சு உபதேசி ஒருக்கல் சோதனை அவரை பிடிச்சது வலியோரு சோதனை காலத்தோட போய் 10 நாட்கள் இரவும் பகலும் பட்டினியாய் கிடந்தார் 10 திவசமாய் ராப்பகல் பட்சணம் இல்ல அவர் ஒரு குடிசையிலே
பயங்கரமான தளர்ந்து போய் கிடக்கிறார். ஒரு குடல் வளர க்ஷீணிதனாய் கிடக்கும். இவரை வழிநடத்தின பாஸ்டருக்கு இரவிலே ஆண்டவர் பேசினார். இதையத்தை கிறிஸ்துவிலேக்கு நடத்திய பாஸ்டரோடு கர்த்தா விராத்தி என் தாசனாகி சாது பட்டினியா கிடக்கிறான் உடனே புறப்பட்டு போய் தாசனாய் சாது பட்டினியா கிடக்கும் வேகம் புறப்படணும். அவர் ஒரு பத்து தேங்காய் எடுத்து ஒரு பையில போட்டுக்கொண்டார். ஒரு பத்து தேங்காய் எடுத்து சஞ்சி நாலுபடி அரிசி ஒரு பையில போட்டுக்கொண்டார். நாலுபடி அரிய எடுத்து ஒரு பைய ஒரு தலையில வைத்துக் கொண்டார். தலையில எடுத்து நான்கு கிலோமீட்டர் நடந்தே போனார். நாலு கிலோமீட்டர் நடந்து ராத்திரி ஒரு மணி அந்த குடிசை கதவை போய் அந்த வீட்டு கதவை தட்டினார். ராத்திரி ஒரு மணிக்கு ஆ வீடின் கதவை தட்டி சாது தள்ளாடி தள்ளாடி வந்து கதவை தளர்ந்து தளர்ந்து வந்து கதவு தொடங்க என்ன பாஸ்டர் நீங்களா என்றார். பாஸ்டர் எந்தா இவிட என்று ஜோதிச்சு நீ படுத்துக்கொள் நீங்க அவட கிடக்காம பாருங்க. பாஸ்டர் அந்த தேங்காயை உடைத்து சம்மந்தி செஞ்சாரு. பாஸ்டர் தேங்காய் உடைச்சு சம்மந்தி அந்த அரிசியை களைந்து போட்டு கஞ்சி வைச்சார். அரி கழுகிட்டு கஞ்சி உண்டாக்கி ஒரு அலுமினிய தட்டு நிறைய அந்த கஞ்சியை ஊத்தினாரு. அலுமினியம் பிளேட் நிறைய கஞ்சி சாது முத சாப்பிடு பாயின்றார். சாது இது ஆதியம் குடிக்காம பாருங்க. வயி நிறைய சாது சாப்பிட்டார். வேற நிறைய சாது கழிச்சு சாப்பிட்டுட்டு கேட்டாரு. அவர் ஜோதிச்சு பாஸ்டர் பாஸ்டர் நான் பட்டினியா இருப்பதை உங்களுக்கு யார் சொன்னது? நான் பட்டினியான நீங்களோட ஆரா பரஞ்சது அவர் சொன்னார். அவன் பரஞ்சு உன்னோடு இருந்தவர்களெல்லாம் என்னை கைவிட்டார்கள். நின்னோடு கூட இருந்தவரக்கு என்ன கை இன்பம் வந்த பொழுது உன்னோடு இருந்தவர்களெல்லாம் துன்பம் வரும்போது ஓடி போனார். நல்ல காலத்து கூட இருந்தவரக்கு கஷ்ட காலத்து விட்டு கலஞ்சு. ஆனா நீ இத்தனை வருஷம் யாருக்கு சேவகம் பண்ணினாயோ இத்தனை வருஷம் நீ ஆர சேவிச்சுவோ அந்த இயேசு உன்னை கைவிடவில்லை. ஆ இயேசு உன்னை கைவிட்டுட்டு இல்லை. அவர்தான் என்னை அனுப்பினார். அவனத்திர என்னை அழைச்சது அவர்தான் உனக்கு சாப்பாடு கொடுக்க அவனான உனக்கு ஆகாரம் நல்கும். அப்பொழுதுதான் சாது எழுந்திருந்து முழங்கால் போட்டு ஆண்டு துதித்தார். அப்பொழுது சாது முற்றுமே வந்து கர்த்தாவை ஸ்துதித்தார். அப்பதான் இந்த பாடலை பாடினார். இந்த கானம் எழுதி நாலு வரி பாடி ஜெபிக்க போறோம். நாலு வரி பாடி பிரார்த்திக்கன் போவோம். கரையுந்த காக்கைக்கும் வயலிலே ரோசைக்கும் பச்சவும் பங்கியும் நல்குந்தவன் காட்டிலு மிருகங்கள் ஆற்றிலு மல்சியங்கள் எல்லாம் சர்வேசனே நோக்கிடுந்தே. காட்டிலு மிருகங்கள் ஆற்றிலு மல்சியங்கள் எல்லாம் சர்வேசனே நோக்கிடுந்தே. என்றே தெய்வம் சொர்க்க சிங்காசனம் தன்னில் என்னில் கனே என்னை ஓத்திடுமே. என்றே தெய்வம் சொர்க்க சிங்காசனம் தன்னில் என்னில் கனே என்னை ஓத்திடுமே. அப்பனும் அம்மையும் வீடும் தனங்களும் வஸ்து சுகங்களும் கர்த்தாவத்ரே. அப்பனும் அம்மையும் வீடும் தனங்களும் வஸ்து சுகங்களும் கர்த்தாவத்ரே. பைதல் பிராயம் முதல் இன்னேவரே என்னை போற்றி புணர்த்திய தெய்வம் மதி. பைதல் பிராயம் முதல் இன்னேவரே என்னை போற்றி புலர்த்திய தெய்வம் மதி. என்றே தெய்வம் சொர்க்க சிங்காசனம் தன்னில் என்னில் கனே என்னை போர்த்திடுமே. ஆரும் சகாயரும் எல்லாம் எல்லாம் பாரில் கண்டும் காணாத்தையும் போகுந்தவர். ஆரும் சகாயரும் எல்லாம் எல்லாம் பாரில் கண்டும் காணாச்சையும் போகுந்தவர். என்னால் எனக்கொரு சகாயகன் வானில் உண்டறிஞ்சதில் உல்லாசமே. என்னால் எனக்கொரு சகாயகன் வானில் உண்டறிஞ்சதில் உல்லாசமே.
தெய்வம் சொர்க்க சிம்காசனம் தன்னில் என்னில் தானே என்னை போர்த்திடுமே. ആത്മാവിന് ഉണർന്ന് പാട്ടിന്റെ അർത്ഥം മനസ്സിലാക്കി ഹൃദയത്തിൽ നിന്ന് പാടാം. പിതാവില്ലാതോർക്കവൻ നല്ലൊരു താതനും പെറ്റ മയക്കവിഞ്ഞുത്രവാനും ോർക്കവൻ നല്ലൊരു താതനും പെറ്റമയേ കവിഞ്ഞുത്രവാനും വിധവക്ക് കാന്തനും സാധുവിനാപ്പവും എല്ലാവർക്കും എല്ലാം എൻ കർത്താവത്രേ. വിധവക്ക് കാന്തനും സാധുവിനാപ്പവും എല്ലാവർക്കും എല്ലാം എൻ കർത്താവത്രേ. ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനേ എന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം കനേ എന്നെ ഓർത്തിടുന്നേ. എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം, എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കാം പ്രാർത്ഥനയോടെ. കൈയടിച്ച് ചേർന്ന് പാടി ദൈവത്തെ സ്തുതിക്കാം. കണ്ണുകളടച്ച് കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും പച്ചവും ഭംഗിയും നൽകുന്നവൻ കരയുന്ന കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും പച്ചവും ഭംഗിയും നൽകുന്നവൻ കാട്ടിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശനെ നോക്കിയിടുന്നേ. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ ആറ്റിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശനെ നോക്കിയിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനേ എന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനേ എന്നെ ഓർത്തിടുന്നേ. എൻ്റെ ദൈവം സ്വർഗ സിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനേ എന്നെ ഓർത്തിടുന്നേ. കണ്ണുകൾ അടച്ച് ശാന്തമായി ശാന്തമായി ദൈവത്തിനോട് സംസാരിക്കാൻ പോകുന്നു. ദൈവം നമ്മോട് സംസാരിക്കാൻ പോകുന്നു. കണ്ണുകൾ അടച്ച് ആ പൊന്നു അപ്പച്ചനോട് നമുക്ക് യാചിക്കാം, നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം, പ്രാർത്ഥിക്കാം, പ്രാർത്ഥിക്കാം ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യം. താങ്ക് യു ജീസസ്. ഗോഡ് ഫിൽ ദ ഹോളി സ്പിരിറ്റ് ഇൻ ദ നെയിം ഓഫ് ജീസസ് റൈറ്റ് നൗ മാസ്റ്റർ. അപ്പടി ആണ്ടവരെ മഹിമപ്പെടുത്തുക. വായ തുറന്ന് ആണ്ടവർക്ക് സ്തോത്രം പണ്ടിക്കൊണ്ടിരുങ്ങ. അന്യ ഭാഷയിൽ പേശി കത്രെ മഹിമപ്പെടുത്തുക. ദേവനോട് പേശുക, രണ്ട് നിമിഷം പേശുക. പേശുക ഹോളി സ്പിരിറ്റ് ആരാധനയേ. ഹല്ലേലൂയ്യ. Jesus' name, Holy Spirit of God, Hallelujah. Shagani adurra baila shikari amahasipita orabili shikuta. ദൈവനുടേ മഹിമ ഇറങ്ങി വന്നുകൊണ്ടേ ഇറങ്ങിക്കൊണ്ടേ നാമം ഉങ്ങൾക്ക് പലത്തെ തുർഗമായി വീട്ടുക്കുള്ളേ വാസം പണ വരുമ്പോഴത്തിൽ കണ്ണുകളിൽ കണ്ണീരെ പാർക്കുന്നു. കരങ്ങളെ സഹോദരി എലിസബത്ത്
இழந்தது கர்த்தர் மறுபடியும் திரும்பி கொடுக்கிறார் உங்களுக்கு நஷ்டமாயது கர்த்தர் மடக்கி தருவாரு பாபு தேவனுடைய கரமுனை சொடுகிறது தம்பி தெய்வ கரத்தினை தொடுந்து போனே சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் சாபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறது ஜான்சன் ஜான்சன் இரண்டு ஜான்சன் உண்டு ரெண்டு ஜான்சன் இவிட உண்டு எதிர்கால திட்டங்கள் தோல்வியுற்று வந்திருக்கிற ஜான்சன் இந்த பாவிகால பத்ததி பராஜயப்பட்டு போய் இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசல் திறக்கிறது ஏ ரோசம்மா ரோசம்மா தேவனுடைய கரங்களை சொடுகிறது தெய்வ கரமத்திலிருந்து தொடுந்து சத்திரமிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் சத்திரபிரதேசி விடுவிக்கிறது அனிதா அனிதா தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது தேவ மகதனவல் இறங்குது ரேணுகா ரேணுகா தேவனுடைய வயிற்றில் இருக்கிற பலவீனத்தை தொட்டு சுகம் கொடுக்கிறார் தேவனுடைய வயிற்றின் பாகத்தில் ரோக சக்தி சௌக்கியமாக்குது பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை அற்புத விடுதலை பிராபிச்சு கொள்ளுங்கள் தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவே நன்றி தன் கணவனும் மனைவியும் பிரிந்து 4 வருஷங்களுக்கு மேலாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன் கர்த்தாவில் இருந்து கழிஞ்ச 4 வருஷமாய் வேர் பிரிஞ்சு கண்ணீர் தூக்குற சகோதரியை நான் காணுகிறேன் இயேசு இன்றேவும் கண்ணீரை துடைக்கிறார் இயேசு இன்றேவும் கண்ணீர் துடைக்கிறார் தன் கணவனுடைய குடி பழக்கத்தினால் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற கணவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு இந்த ஆலயத்தில் வந்து புலம்புற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன் தன்ட மதிபான சீலம் மூலம் மரணத்தோடு அடுத்திருக்கிற கர்த்தாவை ஓர்த்து சகலத்தை நஷ்டமாய் விலபிக்கிற ஒரு சகோதரன் ஞான ஆண்டவருடைய மகிமையுனை சொட்டு கொண்டு இருக்கிறது தேவ மகத்துவத்தை தொடுகைய நீங்கள் விரும்பினாங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க நான் ஆகிரகிக்கிறங்கள வலது கையை உயர்த்தி தேவனுடைய கரம் இப்போ முன்னாடி வாங்க சிஸ்டர் முன்னாடி வந்தாட சிஸ்டர் தேங்க் யூ ஜீசஸ் இ பரஞ்ச வெக்தி ஆனங்கள் மட்டும் பரஞ்ச காரியம் இது பரஞ்ச விஷயம் உள்ளவர் முன்னிலைக்கு வரணும் மதிபானியாய பர்தாவு ரோக அவஸ்தையில் இருக்கிற சகல நஷ்டமாய் பிரயாசத்தில் இருக்கிற சகோதரி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் Holy paranja vishayam malayalam tamil kanavunudaiya madupana palakkathi nimicham bhartavinte madivana shilam ellavatri ilandu sagalavum nashtamaayi poraadi poraadi manam chagarndu manasu thagarndu indha aalayathil vandu kannir vedichukondirukkirai ee aalayathil vandu kannir thugal kadandha 3 aandugalukku melaga naragam polum kudum kadinja 3 varshathinukkuma naragam poleyaana indha jeevan vaaludaiya saavathu kuda nalladhu ninaichaar jeevikkadhukku marikkum nalladhu nee kadai ayyo naan enna seiya poran brother ayyo naan endu cheyanam brother aandavare enakku vidudhai kodukka maattara kartav enne oru vidudhai kodukkilla naan ethraiyo japam panni vittane naan ethraiyo prarthichu ellarkkum sollittane ella naan paranju ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கணும் கர்த்தாவினை விடுவிக்கணும் இல்லற்றி எடுத்து கொள்ளட்டும் இல்லங்களே எடுத்து கொள்ளட்டும் என்று தான் நீ கலங்கி வந்திருக்கிற மகளே என்னையோ நீ கரையின்றது மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தாவு பரையும் என் மகளே நீ சாக வேண்டியவள் அல்ல மகளே நீ மரிக்கவேண்டவள் அல்ல ஏனும் 49 தினங்களுக்குள் இனி 49 வருஷத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பாய் ஒரு வலிய மாற்றம் நீ காணும் என் கரத்தில் அடங்கி இரு என் கை கீழ் நீ தாணி இரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும் வலிய ஒரு சமாதானம் உண்டாகும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் நீ லஜ்ஜிச்சு போக இல்லை God bless you sister God bless you sister வல்லாத இந்த தற்கொலை பிசாசு குடும்பத்தை அலைக்கழிக்கிற சத்ருவே ஆத்மஹத்தை செய்த கொண்ட துஷ்ட சத்ருவே இந்த சரீரத்துட்டு குடும்பத்துட்டு வெளியே போ சரீரத்துட்டு குடும்பத்துட்டு குறைச்சு போ God send the power of the name Jesus இது பரணிய சத்தியமான உண்மையா ஆமா பிரதர் உண்மை நீங்க இதுக்கு முன்னாடி எங்க என்ன பாத்துக்கிங்களா இல்ல அப்ப உங்க விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நீங்க சொன்னது எல்லாம் உண்மை நான் இதுக்கு மேல எனக்கு எப்படி தெரியும் ஜீசஸ் சொல்லி அப்ப விடுதலை வந்துச்சா ஆமா பிரதர் இனிமே அழ கூடாது கைகளை தட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்ச ஜீசஸ் நீ ஹோலி ஸ்பிரிட் தன்னுடைய மகளுடைய தீய பழக்க வழக்கத்தின் நிமித்தமாய் தன்ட மகளோட சில துஷீலங்கள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற ஒரு தாயை பார்க்கிறேன் கரஞ்சு விலபிக்கிற அம்மையை நான் காணும் மகளினா நம்முடைய பேரே நாசமா போயிருமோ என்று கலங்கி வந்திருக்கிறீர்கள் ஆ மகள் நிமித்தம் குடும்பத்தின் பேரு நசிக்குமோ நீ பயப்படும் ஒரு சாய் கடந்த 4 மாதங்களாய் உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறது ஒரு அம்மா கழிஞ்ச 4 மாசங்களாய் நிலவிழிச்சு கரையுக கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய கர்த்தா இன்னும் நீங்க குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் விரும்பினால் வரலாம் நீங்கள் ஆகிரகிக்கிற பட்சம் முன்னோட்டு வரலாம் ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறக்கிறது கர்த்தாவின் மகத்து உங்கள் மேல் உண்டு தன் மகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தன் மகளை ஓர்த்து கரையும் நாமா தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது தெய்வ மகத்துவம் இறங்குகிறது உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது உங்கள் சாபம் உங்களை விட்டு மாறி போகுது எலிசபெத் வா ஹோலி சிஸ்டர் எலிசபெத் இவர வந்துட்டுണ്ട് அம்மா பிரியா
வந்து உடனே எனக்கு ஆண்டவர் உங்கள் பெயரை தன் சொன்னார் வந்த உடனே கர்த்தாவே என்னோட பேர் என்னோடு பரன் தேவனுக்கு மத்தியிலும் மனுஷனுக்கு மத்தியிலும் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ விரும்புகிறேன் தெய்வத்தினு போய் மனுஷனோடு போய் குற்றமில்லாத மனசாட்சியோடு ஜீவிக்க எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லாம் கர்த்தாவின் கையில் இருந்து நேடுவான் ஆகிரகிறேன் என்றாலும் பல தோல்விகளையும் நெருக்கங்களையும் சந்தித்து விட்டேன் எங்கள் அநேகம் பராஜயம் நெருக்கம் வந்து சரீரத்திலும் பலகீனம் சரீரத்தில் ரோகங்கள் ரெண்டு காரியத்துக்காக ஜெபிக்கிறேங்க அம்மா ரெண்டு காரியத்துல நீங்க பிரார்த்தி குடும்பத்தில் பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை இட வேண்டும் குடும்பத்தில் வலிய ஒரு விடுதலை தேவன் கட்டளை சரீரத்திலும் எனக்கு ஒரு விடுதலை கட்டளை இட சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாக நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தியை கர்த்தர் 3 மாதம் 4 நாட்களுக்குள் கொடுக்கிறார் நீங்கள் பிரதீட்சிச்சிருந்த ஒரு சத்வர்த்தமானம் கர்த்தாவ் வருந்த 3 மாசம் 4 திவசத்தினகம் நல்குகையான ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவுடைய சாநித்தியம் இப்பொழுது இறங்குகிறது ஜீசஸ் நேம் Jesus avade avade idu idu kadathana avade kadam amma na paranja satyam kallamalla that's right kaygale chatti kai adichu devatha stuthichu aandu veerod irukkira karthavu jeevikkunnu வேலையற்றவர்களுக்காக நான் இப்படி ஜெபிக்க போகிறேன் ஜோலி இல்லாதவர்க்காக இப்ப பிரார்த்திக்கிறேன் வேலை இல்லாதவர் வலது கையை உயர்த்தி காண்பிங்க ஜோலி இல்லாதவர் வந்து கை உயர்த்தி நான் இப்ப ஜெபிக்க போறேன் நீங்க பிரார்த்திங்க தேவனுடைய மகிமை இப்பொழுது நம்மச்சில இருக்கிறது தேவ மகத்து நம்ம மத்தியே உண்டு ரெண்டு முறை பிசினஸ் பண்ணி தோல்விட்டு இப்பொழுது வேலைக்காக எதிர்பார்த்து தோல்விட்டு வந்திருக்க ஒரு சகோதரனை பார்க்கிறேன் ரெண்டு தவணை பிசினஸ் செய்து பராஜயப்பட்டு இப்ப ஜோலி இல்லாத கஷ்டப்படுற சகோதரன் நான் காணுகிறேன் கைகளை சட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்ச ஜீசஸ் நேம் அன்பு சகோதரனே பிரிய சகோதரா ரெண்டு முறை பிசினஸில் தோல்வி ரெண்டு தவணை பிசினஸ் பராஜயம் இப்பொழுது வேலைக்கும் கேள்வி குறை இப்பொழுது ஒரு ஜோலியும் சோதிச்சினமா இருக்கு எந்த செய்யலாம் என்று கலங்கி வந்திருக்கு எந்த செய்யாம நிறையாத குழங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீர நினைத்து குழம்பி பைச்சக்காரனை போலவே சிந்திக்க முடியாம நிக்கிறேன் கர்த்தாவின் சன்னதியில் ஏல்பிச்சு திவசம் தோறும் பிரார்த்திச்சு கரையுது அது நிமித்தம் எனக்கு எந்த செய்யணும் ஒரு வழி இல்லாத பிராந்தனை போல சில சொல்லுகிறார் கர்த்தாவ் பறையும் செப்டம்பர் 13 செப்டம்பர் 13 முன்பு கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கர்த்தா ஒரு வாதல் திறந்து ஒரு வேலையை கட்டளை இடுவார் எனக்கு ஒரு ஜோலி கல்பிச்சாங்க சீக்கிரத்தில் உங்கள் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதி வேகத்தின் கையிட அத்வானத்தை கர்த்தாவ் அனுக்கிரகம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்க கர்த்தாவுடைய கை கீழ் தான் இருக்க நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் நீங்கள் லெஜிச்சு போக இல்லை ஜீவன் நான் பரைந்த சத்தியம் சத்தியமானவை பரைந்த தட்ஸ் ரைட் கைகளை சத்தியமான கை அடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்ச அன்பு ரட்சகரே ஸ்நேக ரட்சிதாவே அற்புத வல்லமை பாயட்டும் அற்புத சக்தி இறங்க காட்ஸ் தி பவர் நேம் ஆஃப் ஜீசஸ் கை அடிச்சு தேவத்தை ஸ்தோதிச்ச ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹalleluya செவிக்கேக்கான் பற்றாதவர் யாரெங்கிலும் உண்டோ கேள்வி குறவுள்ளவர் செவிக்கு குறப்புள்ள ஆரெங்கிலும் உண்டோ கைவருத்தி காணிக்கணும் உண்டோ முன்பிலேக்கு வரணும் முன்னோட்டு வந்தாட்ட அடுத்துள்ளவர் சகாயிக்க ஆன்மீக ஆசீர்வாதத்துக்காக ஆத்மீக அனுகிரகத்தினாய் விசுவாசத்தை கர்த்தர் அவிழ்த்து விடுவதற்காக விசுவாசத்தை தேவன் கட்டழிச்சு விடுவார் இந்த சபைக்கு நீங்கள் தூண்களாய் மாறும்படி சபைக்கு ஸ்திரமாய தூண்களாய் தீருவார் ஆச்சும் அறுவடை செய்யற ஒப்பு கொடுக்கிறதுக்காக ஜெபிக்க போறேன் ஆத்ம ஆதாயம் செய்வான் வேண்டி நீங்களை சமர்ப்பிக்கான் வேண்டி பிரார்த்திக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் வேணும் இவிட யுவஜனங்களோட பரட்டே விசுத்தி வேணும் அதற்கான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனாய் பிரத்யேக அபிஷேகம் தேவ சக்தியை நீ பிராபிக்கணும் ஒப்பு கொடுக்க மட்டும் வலது கை வச்சு காட்டு நான் சமர்ப்பிக்கிறது மாத்திரம் வந்து கை வச்சு ஆதியம் யவனக்காரர் ஆதி யவனக்கார் மாத்திரம் பின்பு மற்றவர்கள் பின்னிடு பாக்கியுள்ளவர் யவனக்காரர் வந்து முன்னாடி நில்லுங்க யவனக்காரி முன்னிட்டு வந்து நின்னாட பிரதர்ஸ் பிரதர்ஸ் அப்படி நில்லுங்க அப்படி அப்படி நின்னா இங்கோட்டு இங்கோட்டு நீங்க Jesus name செவி கேட்காதவரണ്ട് മുന്നോട്ട് വരണം കേൾവി ശക്തി കുറവുള്ളവരുണ്ടെങ്കിൽ ഇപ്പോ മുന്നോട്ട് വരാം I am a son father Jesus is the one who is was he was Jesus is the one who is was Hallelujah യേശു എന്നെ തൊട്ടു എൻ്റെ ചെവി നേരിതായിട്ട് കേൾക്കുന്നു പേര് മേരി ഏതാണ്ട് 7 വർഷമായി 7 വർഷമായി
നേരിതായിട്ട് ആകുന്നു. കൈകളെ തട്ടി കണ്ണടച്ചോ, ഈ ചെവി അടച്ചു, മറ്റ ചെവി അടച്ചോ, ഏത് കണ്ണടച്ചോ. അമ്മയുടെ പേരെന്തോ? മേരി. എത്ര വർഷം ചെവി കേൾക്കത്തില്ല? 7 വർഷം. ഇപ്പൊ കേൾക്കുന്നുണ്ടോ? കേൾക്കുന്നുണ്ട്. കേൾക്കുന്നുണ്ടോ? കേൾക്കുന്നു. ആരെ സൗഖ്യം കൊടുത്തെ? യേശു. യേശു കൈകളെ തട്ടി. 7 വർഷം. 7 വർഷം. ഇതിനേക്കാളും ഒരു മനുഷ്യന് ചെവി കേൾക്കണ്ട, കൈകളെ തട്ടുകളെ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. 7 വർഷം ചെവിട്ട് ചെവിയെ യേശു തൊട്ടിരിക്കുക. 7 വർഷം കേൾവി ശക്തി ഇല്ലാതെ ചെവിയെ ദൈവം തൊട്ടിരിക്കുക. കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ട്. വർഷങ്ങളായി എനിക്ക് ചെവി ഒരു ശബ്ദവും കേൾക്കുന്നതിനായിട്ട് സാധിച്ചില്ല. ഇപ്പൊ ഇങ്ങനെ കേൾക്കുമ്പോൾ എനിക്ക് കേൾക്കുന്നതിനായിട്ട് സാധിച്ചു. ദൈവത്തിന് സ്തോത്രം. കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ട്. അന്നമ്മാവിൻ ചെവിയെ തൊട്ട് നമ്മുടെ അന്നമ്മയുടെ ചെവി തൊട്ട് നമ്മുടെ കർത്താവ് യേശു കൈ അടിച്ച് സ്തുതിക്കാം. കിഡ്നിയിലെ പ്രശ്നമുള്ള ഒരു ചിലരെ ഞാൻ പാർക്കരെ. കിഡ്നി തകരാറുള്ള ചിലരെ ഞാൻ കാണുന്നു. ജീർണരേ കോളാറ്, യൂറിനറി ഇൻഫെക്ഷൻ, യൂറിനറി ട്രബിൾ, അടിക്കടി പ്രശ്നം. കിഡ്നി തകരാറ്, യൂറിനറി ഇൻഫെക്ഷൻ, യൂറിനറി ട്രാക്ക് ട്രബിൾ, അങ്ങനെയുള്ള പ്രശ്നങ്ങളുള്ളവർ. അപ്പടി ഇരിക്കുന്നവങ്ക വലത് കൈ ഉയർത്തുക. നിങ്ങളുടെ കൈ ഒന്ന് ഉയർത്തുന്നു. ഞാൻ നിങ്ങൾക്ക് ജപിക്കരേ. നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുക. യേശുക്രിസ്തുവിന് വല്ലമുള്ള കരം. യേശുക്രിസ്തുവിന് ശക്തിയുള്ള കരം. ബ്രദർ ശരാദ് പോയി അവൻ കൈ വെയ്ങ്ങളെ. രണ്ട് വോളണ്ടിയേഴ്സ്, പ്രാർത്ഥന വീരന്മാർ ആരെങ്കിലും പോയി അവരുടെ മേൽ കൈ വെച്ചു. സഭാവിശ്വാസികൾ, ശുശ്രൂഷകർ അവരുടെ മേൽ പോയി കൈ വെച്ചു. ശീഘ്രം വൈങ്ങ. വേഗത്തിൽ ഇവിടെ ഈ ഭാഗത്ത് ഒരാൾ, ഈ ഭാഗത്ത് എന്തെങ്കിലും മാറ്റം വന്നിട്ടുണ്ടോ ചോദിക്കണം. എന്തെങ്കിലും മാറ്റം വന്നിട്ടുണ്ടോ ചോദിക്കണം. അവർക്ക് എന്തെങ്കിലും മാറ്റം ഉണ്ടോ ചോദിക്കണം. എന്തെങ്കിലും മാറ്റം വന്നിട്ടുണ്ടോ പരിശോധിക്കുക. അവരൊക്കെ ചോദിക്കണം. ചോദിക്കണം. വോളണ്ടിയേഴ്സ് ചോദിക്കണം. ജീസസ്, വേഗം വേഗം മാറ്റം ഉണ്ടെങ്കിൽ വിളിച്ചിട്ട് വരണം. എന്തെങ്കിലും എനി ചേഞ്ചസ്. കുനിഞ്ഞു നോക്കാൻ പറഞ്ഞു. വേദന മാറിയിട്ടുണ്ടോ അല്ലെങ്കിൽ? ഹലോ, ഒരു 7-8 വർഷമാ കിഡ്നി ഡോക്ടറെ ഓഫീസിലെ വന്നാങ്ക. பெரிய டாக்டருங்க போயிட்டு 5th floor செக் பண்ண. சரி, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இமிடியட்ல அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் பார்த்தாக்க போயிட்டு செக் பண்ணும் போது கிட்னி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இருக்குது ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சரி, சரின்ட்டு இப்ப 7 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. அது ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தாக்கா
அது எனக்கு ரொம்ப நாளா சரியா ரீசஸ் போக முடியறதுல பாத்ரூம் போனா ரொம்ப வலி வலி எடுக்குது இங்க இப்போ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்குது எனக்கு ஒரு 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 ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு 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 கெனகெனகெனன்னு ஒரு ஹாய்வி அதாவது ஒரு அனல் 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 பயங்கரமான அனல் வந்துச்சு வந்துச்சு அதுதான் தெரிஞ்சு வேற எதுவும் தெரியல சரத்துல என்ன மாற்றம் அதான் அந்த அனல் வந்து அப்படியே ஐஸ் மாதிரி இருந்தது அனல் ஆயிடுச்சு நெருப்பா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப மாற்றம் இருக்கு ஒண்ணுமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்ல சாட்சி பண்ணுங்க பிரதர் சாட்சி பண்றேன் உங்க பேர் என்ன பிரதர் உங்க பேர் என்ன பேரு பேரு ஜி சன்னா ஜி ஜி சன்னா 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 சன்னாவை தொட்டவர் ஏ சன்னா கைகளை அடிச்சு தேவத்தை சுதிச்சார் ஹோலி ஸ்பிரிட் ஜீவிக்க வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணுவார்களாம் எழுந்தேற்று சப்தம் உயர்த்த மாத்திரம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்ப நான் ஜெபிக்க போறேன் தேவ மகிமை இறங்கி வர போறது சபையின் தூண்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வேணும் பெரிய அபிஷேகத்தை நிரம்பணும் சபையோட தூண்களாய் நீங்களை கர்த்தா மாற்றணும் வலி அபிஷேகத்தால் நிறைய நான் இப்ப ஜெபிக்க போறேன் பிரார்த்திக்க கொஞ்சம் இடவிட்டு நின்றுக்கங்களேன் அல்பம் இடவிட்டு நிற்குமோ வரி வரியாக நான் ஜெபிக்க போறேன் இப்ப சில தரிசனங்களை காண்பீர்கள் சிலர் தரிசனங்களை காணும் வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் வெளிச்சத்தை காணும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை பார்ப்பீர்கள் இயேசுவின் குருசின் தரிசனம் தேவனுடைய வசனத்தை கேட்பீர்கள் தெய்வத்தின் வசனம் அப்படி தரிசனம் பார்க்கறோம் என்னிடத்தில் வந்திரலாம் தரிசனம் காணனர் இப்ப ஸ்டேஜிலே கர்த்தர் ஏவினால் உங்கள் தலையை கை ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் பிரேரிப்பிச்சா உங்கள் தலையை கை கண்ண மூடுவோமா கண்ணுகளை அடைக்கோம் நாம் ஜெபிப்போம் நாம் பிரார்த்திக்கோம் ஜீசஸ் நேம் எல்லாரும் பிரார்த்திக்கோம் சில வல்லமை தாங்காம கீழே விழுவாங்க பிடித்து படுக்க வச்சிருக்கீங்க சிலர் சக்தி சாய்க்க தாழ விழும் வாலண்டியர் ஸ்ரத்திச்சு பிடிச்சு அவட கிடத்துங்க ஜீசஸ் நேம் Holy Spirit, Hallelujah, Hallelujah. அன்புள்ள இயேசு சுவாமி, சிநேகமுள்ள இயேசுப்பா, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். பாருங்க அடியன் பாருங்க. கடைசி நாட்களில் வாலிபர் மேலும் கண்ணீர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். அந்த காலத்து எவன காடமல எவன காரியமல இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது என் பிள்ளைகள் மீது பொழி மக்களோட மேல் பிதா பிதாவின் குமாரன் புத்திரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாத்மாவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தாத்மாவே என் பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் இயேசு சுவாமி God for the Holy Spirit in the name of Jesus வல்லமையினால் நிரப்பும் சக்தியால் நிரப்ப பரிசுத்தத்தினால் நிரப்பும் விசுத்தியால் நிரப்ப கிருபையினால் நிரப்பும் கிருபையால் நிரப்பணும் மகிமையின் கரத்தை வைத்து இப்பொழுது தொட்டணும் மகத்துவமுள்ள கரம் நீட்டி வர தொடணும் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது இயேசுவின் சக்தி இறங்குது ரெண்டு வாலிப சகோதரனை பார்க்கிறேன் ரெண்டு வாலிப சகோதரர்களை காணும் கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசிக்க விரும்புகிறாய் தம்பி கர்த்தாவினாய் சக்தியாய் பிரகாசிக்க நீ ஆக்கிரகிக்கணும் ஆனால் சில நேரங்களில் சோர்ந்து போய் வேறு வழியிலே இது நடக்க ஆரம்பித்து விடுகிறார் பலப்பொழுது நீ மனசு தளர்ந்து மற்றொரு வழியிலே திரும்பி போகும் உன் இதயத்தை குழப்புகிற ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று உன் எதிர்கால பார்ட்னரை நீயே செலக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாய் பாவி கால வதுவினை நீ தானே தெரிஞ்செடுக்க சிரமிக்கணும் அடுத்து
தேவனுக்கு பிரியமானாத சில காரியங்களை செய்யவில்லை செய்யும்படி நீ தூண்டப்படுகிறாய் ரெண்டு தெய்வத்தின் விருத்தமாய சில காரியங்கள் நீ செய்யல പക്ഷേ செய்யவான் தக்கன நீ பிரேரிப்பிக்கப்படும் அதற்காக மிகவும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்க அதோர்த்து நீ വളരെ வேதனிக்கும் மனசு நீ கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிறவன் கர்த்தாவினால் பிரயோஜனப்படவேண்டவன் ஆண்டவர் இன்று இரவுனே தம்முடைய மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் கர்த்தாவின் ராத்திரின் மகத்துள்ள அபிஷேகத்தை நிரப்புகிறார் நீ தேவனுடைய கரத்தில் அடங்கி இருந்தாயானால் தேவ கரத்தில் தாழ்ந்திருக்கிறாய் தேவன் தம்முடைய மகிமை உள்ள தீர்க்கதரிசியாக உன்னை எடுத்து பயன்படுத்துவார் மகத்துள்ள பிரவாசகனாக நீ மாற்றும் நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம் தம்பி நீ ஆக்கிரகிச்சால் இப்ப முன்னாடி வராமா கடந்த 1.5 மாதத்துக்கு மேலாம் இந்த போராட்டத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த 1.5 மாதத்துக்கு அதிகமாக நீங்கள் போராடுறீங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரம் இப்ப உங்களை தொடுகிறது இயேசுவின் சக்திகள் அருந்தின தொடுகையாடு இன்றோடு உங்கள் சாபத்தை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார் இந்த தொடர்ந்து சாபத்தை கர்த்தர் பிழுது மாற்றும் God bless you brother God bless you brother Thank you Jesus இயேசுவின் இரத்தத்தின் பிள்ளைகளை பூசி ஆசீர்வதித்து இயேசுவின் இரத்தத்தை குஞ்சுகளோட மேல் தாளிச்சு அனுக்கிரகிக்கவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே கைகளை தட்டுவோம் கை அடிச்சு தேவனை ஸ்தோதிச்சாரு இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசு உங்களை அனுக்கிரகிச்சிருக்கிறார் அக்னியாய் மாறுங்கள் ஒரு தீயாய் மாறணும் உங்களை பார்த்து மற்றவர்கள் மீர்க்க வெளிச்சத்தை உணர்ந்து கொள்ளட்டும் நீங்களை கண்டு மற்றவர்கள் பிரகாசம் திரிச்சது உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் லோகத்தோடு அனுயோஜ்யமாய் ஜீவிதம் வேண்டாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்கள் கர்த்தாவின் கை கீழ் தாழ்ந்து இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார் கர்த்தாவ உங்களை மகத்துவப்படுத்துவார் எத்தனை சந்தோஷம் எத்தனை சந்தோஷம் ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிருபைக்காய் നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നു മോചനം വീണ്ടും ജനനവും നീജ പാവിയൽ മേൽ നിൻ സ്വർഗ്ഗങ്ങളും நின் மகா கிருபைக்கா நின்னை ஞான் ஸ்தூதிச்சிடுமனு நின் மகா கிருபைக்கா நின்னை ஞான் ஸ்தூதிச்சிடுமனு ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്ന് നീ നിന്നുടെ സായലിൽ സൃഷ്ടിച്ചു നിത്യമാം സ്നേഹിച്ച നീതിന്റെ പുത്രനെ തന്നു രചിച്ചു നീ കൈ ഉയർത്തി മഹാകൃപക്കാ നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും നിൻ മഹാകൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിടുമെന്നും പൊതുവായി ജപിക്കാൻ പോരെ പൊതുവായി പ്രാർത്ഥിക്കാൻ എല്ലാവരും എഴുന്നേറ്റ് എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിന്നാൽ താങ്ക് യു ജീസസ് യേശുവേ നന്ദി വണ്ടർഫുൾ ജീസസ് അത്ഭുതവാനായ വാനാദി വാനങ്ങൾക്ക് മേലായി സ്വർഗാദി സ്വർഗ്ഗങ്ങൾക്കും നമ്മുടെ പരമസിംഹാസനത്തിൽ വിറ്റിരിക്കുന്ന പരിശുദ്ധരായ യേശു അപ്പ സിംഹാസനത്തിൽ ഞങ്ങൾ ശുദ്ധനായ യേശു കരുണേ കടലേ കരുണാസാഗരമേ ഈ രണ്ട് ദിനങ്ങളും ഇന്ന് ഉപവാസ ജപത്തിൽ അടിയാൻ എടുത്ത് പയൻപെടുത്തിനെ ഈ രണ്ട് ദിവസം ഉപവാസവ്രത അടിയാൻ ഉപയോഗിച്ചു ഇന്ന് നമ്മുടെ നാമത്തിൻ മേന്മയെ കുറിച്ച് പേശച്ചൊന്നെ ഇന്ന് ഞങ്ങളുടെ നാമത്തിന്റെ മഹത്വത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കാൻ പറഞ്ഞു നമ്മുടെ നാമത്തെ നിങ്ങൾക്ക് തരിത്രിക്രേ എന്ന സത്യത്തെ ചൊല്ലച്ചൊന്നെ നമ്മുടെ നാമം നമ്മുടെ നെറ്റിമേൽ ധരിച്ചിരിക്കുന്ന സത്യത്തെ പറഞ്ഞിരിക്കുന്നു അന്ത നാമത്തെ പെട്ടുകൊണ്ട് ഒവ്വൊരുവരെയും ആശീർവദിക്കും ആ നാമത്തെ പ്രാപിച്ചിരിക്കുന്ന ഓരോരുത്തരും അനുഗ്രഹിക്കും വ്യാധികളെ ശപിക്കേൻ രോഗങ്ങളെ ശപിക്കും വേലയേറ്റവർക്ക് വേലയേച്ചാറും ജോലിയില്ലാത്തവർക്ക് ജോലി നൽകും കുളന്തി ഭാഗ്യമില്ലാതെ കുളന്തി ഭാഗ്യത്തെ താരും സന്താന സൗഭാഗ്യമില്ലാത്ത കുഞ്ഞുങ്ങളെ തിരുമണം നടക്കാത്ത തിരുമണങ്ങൾ നടക്കട്ടും വിവാഹം നടക്കാത്ത വിവാഹം നടക്കട്ടെ മായമന്ത്ര ശക്തികളെ ശപിക്കേൻ യേശുവിൻ നാമത്തിൽ മായമന്ത്രവാദ ശക്തികളെ യേശുനാഥ് ശപിക്കും പഠിക്കുന്ന കുളന്തികളെ പരീക്ഷ എഴുതിക്കുന്ന പിള്ളകളെ ആശീർവദിക്കും പഠിക്കുന്ന കുട്ടികളെ പരീക്ഷ എഴുതിക്കുന്ന അനുഗ്രഹിക്കണം നക്ഷത്രങ്ങളെ പോലെ പിള്ളകളെ പ്രകാശിക്കുകയും അവരുടെ ഭാവി നക്ഷത്രത്തെ പോലെ കുടുംബങ്ങളെ നക്ഷത്രങ്ങളായി മാറ്റും എന്ന ജപ വിണ്ണപ്പത്തെ
பண்ணி பல வருடங்களாய் காத்திருக்கிறாரோ அவர் ஏது விஷயத்தினாய் வருஷங்களாய் பிரார்த்திச்சு காத்திருக்கிறோம் அது இந்த வருஷத்தினை செய்து முடிக்கிறேன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் அது ஈ வருஷம் அங்க செய்து பூர்த்தியாகுந்தனாய் ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பிதாவே அப்படி நம்முடைய அடியானை காத்துக்கொள்ளும் அங்கனே அடியானை காத்துக்கொள்ளும் ஊப்பர்களை ஆசீர்வதியும் ஊப்பன்மாரை காத்துக்கொள்ளும் உடன் ஊழியர்களை ஆசீர்வதியும் சுசூஷக அனுக்கிரகிக்க ஆண்டவரே இந்த இடத்திலே நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே ஈ ஸ்தானத்தை அங்கட நாம் மகத்துவப்படட்டும் நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன் பிரயோஜனமில்லாத தாசன் தேவரே செய்சொன்ன காரியத்தை மட்டும் செய்து அங்க பரந்தது மாத்திரம் செய்து கர்த்தா இயேசுக்கு துதி கன மகிமை செலுத்துங்கள் சகல மகத்துவம் கர்த்தாவே சகல சத்துருளும் சத்துன் கட்டுகளை சத்துன்களின் துதி இஸ்லாம் கட்டின் நிர்மலமாக்க ஜெபிக்கிறோம் சத்துருள் சக்திகளே தடசங்களே பிரதிபந்தங்களே சாசு ஜெயசு நாமத்தில் அகற்றுகையாம் பிசாசு கட்ட நிர்மலமாக்க ஜெபிக்கிறோம் பைசாஜிய பிரார்த்தங்களை பந்திச்சு அகற்றுக விதை 130 100 மாய் பலந்தரி சிறு கிருபை செய்யும் விதை சவி தோரோன 30 60 100 மேனி விளைஞ்சு சொர்க்கராஜ்யத்திலேக்கு செல்லட்டும் கர்த்தா இயேசு நாம ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவின் நாமத்தில் ஜனத்தை அனுக்கிரகிச்சிரலாம் அனுக்கிரகிச்சார் 21 நாள் உபவாச ஜெபத்தை அற்புதமாய் முடித்து வெற்றி கொடியை உயர்த்தும் 21 உபவாச பிரார்த்தனை அற்புதகரமாய் பூர்த்தியாக்கி ஜெய கொடி உயரட்டும் என் பிள்ளைகள் போகும்போது நம்முடைய சமூகம் முன்னும் நின்று காக்கட்டும் அங்கட மக்கட யாத்திரை இன்னும் திருசாந்தி மும்பை பிறகையும் காத்துக்கொள்ளும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை மேல் பூசிக்கொள்கிறோம் கர்த்தாவே இயேசு இரத்தத்தை மேல் பூசிக்கொள்கிறோம் இறைவன் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவா இயேசுவே இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள் அங்கட மக்கள் போய் வீடின் கதவு வாசலை திறக்கும் பொழுது கதவு திறக்கும் போது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் இத்தனை காலம் காத்த சொர்க்கிய அனுக்கிரகம் அந்தந்த வீடுகளில் ஆ பவனங்களில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி நிரஞ்சு கவியட்டே நிரப்பும் நிறைக்கேன் நிரப்பும் நிறைக்கேன் நிரப்பும் நிறைக்கேன் ஆசீர்வதியும் அனுக்கிரகிச்சா ஆசீர்வதியும் அனுக்கிரகிச்சா ஆசீர்வதியும் அனுக்கிரகிச்சா ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அனுக்கிரகத்தினாய் நன்றி தொடுவதற்காய் கோடான கோடி நன்றி தொடுவதற்காய் கோடா கோடி நன்றி கோடான கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் உம்முடைய ஆசீர்வாதங்களை அவருடைய அனுக்கிரகங்களை நன்மைகளை நன்மைகளை கிருபைகளை கிருபைகளை வெற்றிகளை ஜெயத்தை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே அவகாசமாக்கி எடுக்கும் பரிசுத்த பிதாவே ஆமென் 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 ஆமென்